செவ்வாயை ரசிக்கும் நெஞ்சம் புத்தர் டு ஹிட்லர் வரைக்கும் எல்லோருக்கும் நானும் சிஷ்யன் தான். ஆகம் மொத்தம் சின்ன பையன், ஆசை மொத்தம் உள்ள பையன், ஆனா ரொம்ப நல்ல பையன் தான். உலகத்தில் நோ பியூட்டி. Hypnotic parve konjam, athletic degam konjam, romantic petum konjam sendal nane. Socrates mulai konjam, samurai velai konjam, vatsaya leelai konjam seyendane. Puyalukken vegum theriyum, kadalukken daagam theriyum. Teenage ponnukkellame என்னோட அட்ரஸ் தெரியும். தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி, தேவதைகள் என்னை சுற்றி, சக்சஸ் தானே என்ன ஃபார்முலா. டோரேமி ஃபார் சோலா, அர்க பெண்கள் இல்லாட்டி இருமக்கேதவை காட்டி, உலகத்தில் நோ பியூட்டி. பதுமை சேர்க்காட்டி, பச்சை பசுமை தெரியாட்டி, இங்கிலீஷ் தங்கிலீஷ் பேசாட்டி, இங்கேதே நாவல்டி. என்னோட பயோடேட்டா சொல்வேனே ரொம்ப ஷார்ட்டா, பாவி பாவி ரெண்டுமே நான் தானே. கடலுக்கு காம்பாங்கேட்டா கட்டுறக்கு டிஜிட்டல் கூட்டே, நான் சொல்லி தீராதே ஆனாலும் சொல்லட்டா. Check it out, check it out. என்ன வேணும் மா? ஒரு கனவு கண்டம்மா. என்ன அழகான கனவு தெரியுமாமா? பெரிய பெரிய கார்ல வந்தேன், என்கிட்ட நிறைய பேர் ஆட்டோகிராஃப் கேட்டாங்க. என்னம்மா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் தெரியுமாமா? கோட்டு சூட் எல்லாம் போட்டிருந்தம்மா. அழகான பொண்ணுங்க எல்லாம் என்னை சுற்றி வந்தாங்கம்மா. அம்மா நான் ரொம்ப அழகாக இருந்தேம்மா.
இதெல்லாம் இல்லம்மா. என் போட்டோ ஏதோ இங்கிலீஷ் புக்ல எல்லாம் வந்துச்சு, ரொம்ப அழகா இருந்தம்மா. சரி பேசாம படுத்து தூங்கு, காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும்ல. மா டைம் என்ன ஆச்சு? 4. விடிய காலையில கனவு கண்டா பலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நீ வேணா பாரு, நான் திடீர்னு அழகாயிட போறேன். இப்போ நீ அழகா தானே இருக்க. மா ஃபேக்டரியில குரு சொல்வாரு, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு குழந்தை தான் அழகான குழந்தை, அது ஒவ்வொரு அம்மா கிட்டயும் இருக்குன்னு வாரு. உன் குரு சொல்றது உனக்கு மட்டும்தான் புரியும். அதாவதுமா ஒவ்வொரு அம்மாக்கும் தான் குழந்தை தான் உலகத்திலேயே அழகான குழந்தைன்னு நினைப்பான், நீயும் அப்படிதான். சரி படு. ஜெகா அப்படி என்னடா படிக்கிற பேப்பர்ல? வேலை தர்றேன் சரவணா. உனக்கு என்னைக்கு வேலை கிடைச்சினா என்னைக்கு டீ குடிக்கிறது? பசிக்குதுடா, இருடா வேணும் வருவான். இன்னொரு இட்லி சாப்பிட்றியா? போதும்மா. பொன்னி. ஆ என்னக்கா? வாங்க. என் மக வீட்டில இருந்து எலுமிச்சம்பழம் வந்திருக்கு, உன் கையால கொஞ்சம் ஊறுகாய் போட்டு கூட. சரி போட்டு வைக்கிறேன். ஊர்கா உனக்கா உன் மகளுக்கா? எனக்கு தான். பொறுமையா கொடு, அவசரம் ஒண்ணு இல்லை, நான் அப்புறம் வரேன். சரிக்கா. என்னம்மா வழக்கம் போல சமூக சேவையா? எனக்கும் பொழுது போகணும்ல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீ ஃபேக்டரியில எல்லாருக்கும் புது யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கம்மா. என்ன இன்னைக்கு? இன்னைக்கு எம்டி குழந்தைக்கு பிறந்த நாளா, எம்டி குடும்பத்தோட வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தராரு. சரி நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு அக்கா வர, குழந்தைக்கு ஏதோ ஊசி போடணுமா, நான் உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீ வரும்போது நாங்க இல்லைன்னா சாவி கண்ணி வீட்டுல இருக்கோம். சரி சரி. அப்புறம் அக்கா செலவு பண்ண கூடாது, நீ கொடுத்துறேன்னா 2500 வச்சிருக்கேன், எடுத்துக்க. தேங்காய் எடுத்துட்டு போவேணும். மறப்பனா? ஒழுங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு 50 பைசா போடாதீங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொண்டு போய் போடுங்க, நான் என்ன ஓடி அப்பறேன் இல்லை ஓட நிலைமையில தான் என் கால் இருக்கா, எல்லாம் என் தலை எழுத்து. மார்னிங் வேணே. அதான் வேணும். இந்த ஏரியாவில் உன்னோட பொறுப்பானவங்க யாருமே கிடையாது, என்னை கௌரவப்படுத்துறதே நீ மட்டும்தான். எப்படி? நான் கேட்டு நீ போட்ட அதுக்கு பேர் பிச்சை, நீ ஏன் தினமும் போடுற பார்த்தியா, அது தர்மம். கலெக்ஷன் ஆகிற காசுலாம் என்ன பண்ணுறேன்? என்னத்தை பெருசாக கலெக்ஷன் ஆகுது, வர துட்டெல்லாம் செல்ஃபோன் பில் கட்டவே கரெக்டாகுது. வேணே செல்ஃபோனா? வசதி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்க வேண்டியதானே. ஆனால் நமக்கு ப்ரீபெய்ட் ஒத்து வரல வேணே, டாக் டைம் ஃப்ரீ நானுங்க, அப்புறம் கேட்டால் தான் தெரியுது, நேரில் போய் பேசினா தான் பிரியா. அப்படி யார்கிட்ட பேசுவேன்? என்ன வேணும் இப்படி கேட்டேன்? அப்பா பையனில் பிச்சை எடுக்கிறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, அவருக்கு ஹெல்ப் அங்கேயே இருக்கிறாங்க. ஒய்ஃபு காளிகாமல் கோயில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அங்கே தான் மீட் பண்ணேன், சென்டிமெண்ட் அங்கேயே விட்டு வந்துட்டேன். தம்பி அடையார் சிக்னல் இருக்கிறான், எங்கள் நாட்டில் ஒரு கம்யூனிகேஷனே இல்லை, அதான் செல்ஃபோன். இவ்வளோ விவரமாக இருக்கே, எதாவது வேலை செய்யலாம்ல? ஏன் இதை பார்த்தா தொழிலாக தெரியலையா? என் கஷ்டம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? கோயிலில் என்ன காம்படிஷன் தெரியுமா வேணும்? ஆனால் ரெண்டே விஷயம் தான் வேணும், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இன்னொன்று நஷ்டம் கிடையாது. சுனாமி வந்தப்போ கூட நம்மளை பெருசாக அப்டேட் பண்ணல. உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன், உன் தொழில் மேலே எனக்கே ஆசை வந்துடும். நான் கிளம்புறேன். சாப்பாட்டுக்கு வரமாட்டேமா, போன வை. டேய் நீக்காவது என் கையில் மாட்டுவீங்கடா, அன்னைக்கு உங்கள் மூஸில் போடுற ஆஃப் பாயில் சனிங்களை பெத்துறானுங்க வளர்க்க மாட்டுறானுங்க. கரெக்டாக சொன்ன வேணே. குட் மார்னிங் வேணா, டீ சாப்பிட்றியா? வேணாண்டா நான் இப்போ தான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. எங்கே சாப்பிட்றது, காலையில் 7 மணிக்கே வந்து டீ சொல்லிட்டேன், டீ சாப்பிட வெறும் வாயோட வராத, கையில் காசோட வாங்குறான். இது முதலே கேட்க வேண்டியதானே. தேங்க்ஸ் வேணே. சரி எனக்கு ஃபேக்ட்ரிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், உங்களை ஈவினிங் மீட் பண்ணுறேன். வேணும் ஒரு நிமிஷம். என்ன ஜெகா? வேலை விஷயமா அம்புத்தூர் வரைக்கும் போனோம், வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? தப்பார் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு போ. அதுதான் வேணும், ஒரு 50 ரூபா இருந்தா. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லக்கூடாதா, லாஸ்ட் மினிட்ல கேட்குறப்பார். நல்ல வேலை இருக்கு, இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் வேணும், இது வரைக்கும் உங்களை 450 ரூபா கடை வாங்கியிருக்கேன், 40 பக்கம் நோட்டில் பக்காவாக கணக்கு எழுதி வச்சிருக்கேன், வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கினதும் திருப்பி தந்துடுறேன். 40 பக்கம் நோட்டையா?
சி, வாய் மூடு. டேய், கேட்டேன்னா உங்ககிட்ட வேலை விஷயமா தானே கேட்குறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு நான் ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டேன். இதுக்கெல்லாம் போய் அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டு. தேங்க்ஸ் வேணும். ஆல் த பெஸ்ட். ஈவினிங் பார்க்கும்போது நல்ல விஷயமா சொல்லணும். சரிடா, நான் கிளம்புறேன். சரிடா. மச்சி, வேணும் மட்டும் இல்லைன்னா நம்ம என்னடா இருப்போம்? தோ அவனை மாதிரி ஆயிருப்போம். மாஸ்டர், ரெண்டு டீ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகே. அங்கே சுண்டலா கொடுக்குறாங்க தீந்து போறதுக்கு. பின்னாடி போய் வரிசையில் நின்று எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கிடைக்கும். சாரி குரு, நீ இருக்குது நான் கவனிக்கல. இல்லைன்னா பூந்திருப்பியாக்கோ. குறுக்க பூந்தாதான் இந்தியன்னு நினைப்பேன். இலவசமா எதை கொடுத்தாலும் அங்க குறுக்க பூந்து முண்டி அடிச்சு பத்து பேராவது சாகனம் மறுநாள் காலையில பேப்பர்ல வரணும். அப்பதான் திருப்தி இவங்களுக்கு. ஏன் குரு, நம்ம எம்டி தங்கமான அவர்ல பின்ன நம்மளெல்லாம் வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்து இலவசம் யூனிஃபார்ம் கூட கொடுக்குறாருல. அது எப்படி குரு எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க? சிம்பிள்டா, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்தா போதும். சரி, வீடு அதுக்கேண்டல்லா இருக்கவா? இல்ல குரு, இதெல்லாம் எனக்கு பழகின விஷயம்தான். எங்க பக்கத்து வீட்லயே ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு என் பேரை சொல்லிதான் சோறு விட்டுறாங்க. எனக்கு குழந்தைங்க கூட விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எந்த குழந்தையும் என் கூட விளையாடாது. எங்க அக்கா குழந்தைய இப்பதான் என் கூட விளையாடுதுன்னா பாத்துக்கோயேன். அது அப்படிதான் வேணும். யாருமே மனுஷனை முதல் தடவை பார்க்கும்போது அவன் மனசை பார்க்க மாட்டான், முகத்தைதான் பாக்குறான், அதை வச்சுதான் ஜட்ஜ் பண்றான். அதுவும் இல்லாம அனுபவத்தின் முதல் படி பயம்தான். அதுக்கப்புறம் பயமே அனுபவம் ஆயிடும். ஆரம்பிச்சிட்டியா? ஆனா ஒண்ணு குரு, நீ பேசுறது பல சமயங்கள புரியலனாலும் சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப சாயந்தரம் 6 மணிக்கு மேல ரூமுக்கு வா, லைட்டா கட்டிங் போட்டு பேசினா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். உன்னை தட்டிக்க காலையில தான் ரொம்ப தறிக்கட்டு அலையற. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்படி கட்டிங் சேவிங் இல்லாம ஒழுங்கா இருந்திருப்ப. கல்யாணமா? வேலை இல்ல, ஒரு டம்ளர் பாலுக்காக எவனாவது பசு மாடு வாங்குவானா? அப்ப கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றவங்க எல்லாம் கிட்ட போய் கேளு, மாடு உதைக்கு தும்பா. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன், அண்ணல் உறவுக்கென்றே உடலெடுத்தேன். அம்மா சாவி கொடுத்துச்சா? ஒரு நிமிஷம் பாட்டை நிறுத்திட்டு வந்து எடுத்து கொடுக்கலாம்ல? பெரிய பறவை மூனிமா மாதிரி பாடிட்டு இருக்க. அடுத்த வாரம் கச்சேரி, அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோயிலா கல்யாணமா? கோயில் தான். பாட்டு கேட்ட தெரியல? பழைய பாட்டு தானே, ஏதாவது ரெண்டு லைன் விட்டு பாடினா தெரியவா போது. பொன்னிமாவும் அக்காவும் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. குழந்தைக்கு ஏதோ ஊசி போடணுமாமே. தெரியும் தெரியும், அம்மா காலையே சொல்லுச்சு. ஏதாவது சாப்பிடுறியா? வேணும். பால் இருக்கு, முட்டை இருக்கு. பாலையும் முட்டையும் குடிச்சிட்டு ஏதாவது புத்தில போய் படுத்துக்கிறேன். சரி, அப்ப நம்ம காபி போட்டு தருவா? வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன். ஐயோ, பால் எடுத்து வச்சுட்டு மறந்து போயிட்டேன். நீயும் ரொம்ப நாளா பாடுற, உங்க வீட்டு குக்கர் மட்டும் தான் விசில் அடிக்குது. நான் கிளம்புறேன். முருகனை கோமரத்துக்குள்ள முழுசா பாடிடு. அழகன் முருகன் மாப்பிள்ளைய கேட்டுதா சொல்லுன்னு? சரிம்மா. மாமாக்கு மொத்தம் கூட செல்லும் செல்ல குட்டி, மாமா குடியா இருக்கியா? வா வா வா, போலங்க, பத்திரமா போயிட்டு வா. வரேம்மா. ஏய்,
மா நான் பசங்க கூட பேசிட்டு வந்துடுறேன். சரி சரிம்மா, நானும் கிளம்புறேன். எங்க போற? வா செல்வி பார்த்துட்டு போலாம். பொய்யோ மறந்து வா. என்னடா வேலை விஷயம், என்னாச்சு? அநேகமா கிடைச்சோம் தான் நினைக்கிறேன். ஏன் உன்னை தவிர வேற எவனும் இன்டர்வியூக்கு வரலையா? போடா அறிவு கேட்டவனு. இன்டர்வியூல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, வேலை கிடைச்சா என்ன பண்ணுவேன், வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன். வேலை கிடைச்சா குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், கிடைக்கலனா குடும்பம் என்ன காப்பாற்றும்னு. இப்படி தான் சிரிச்சிட்டான். நம்பிக்கை ஏதாண்டா இருக்கு. விட்டுறாதரா, தொடர்ந்து போய் பார்த்துட்டே இரு. என்ன வேண, மூணு போனவன் எடுத்துடா, பயப்படாதடா. வேணு வேணு விட்டுறாத வேணு, நைட்டு டிஃபினே தான். சூப்பரா பண்ண மச்சி, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? அது ஸ்கூல் படிக்கும் போது நான் யாருக்கூடயும் விளையாட மாட்டேன், தனியா தான் விளையாடுவேன். ஒரு தடவை ஒரு ஆள் வந்து ஸ்கூல்ல மேஜிக் பண்ணாரு, அதை பார்த்து நானா பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். பொழுது போனோம்ல, சின்ன சின்ன மேஜிக்லாம் கூட பண்ணுவேன். நீ கூட மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண. அவனுக்கு எதுக்குடா? அட நீ வேற வேணு, இவன் பேச்சு கேட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் கேவலப்பட்டு போயிட்டான். என்னடா ஆச்சு? நீ ஏன் சொல்லுவேணு, இவன் ரேஞ்சுக்கு ஸ்டெல்லா மாரிஸ் பொண்ணை லவ் பண்றான், தப்பு இல்லையா? அவங்க அப்பா இந்தியன் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர், லைஃப்ல செட்டில் ஆயிடான்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா கேட்டா. அது கான்வென்ட் பார்ட்டி, இங்கிலீஷ்ல பேசுறான். இங்கிலீஷா இவனா? ஆமா, அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீன் கூப்பிடு, வாட் இஸ் த டைம்னு கேளு, பேசும்போது யூனோ யா இப்படி சேர்த்துக்கோன்னு. அவ பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தா, நான் போய் எக்ஸ்கியூஸ் மீன் அவையான்ட்டா. அப்புறம் எனக்கு ஒரே டென்ஷனா போச்சு, நம்ம பேச வேண்டியது அவ பேசிட்டாளேன்னு. அப்படி இப்படிமா சமாளிச்சு வாட் இஸ் த டைம்னு கேட்டேன். குவார்டர் டு சிக்ஸ்னு சொல்லிட்டு பஸ் ஏறிப்பிட்டா, அப்படின்னா என்ன அர்த்தம்னு இவங்ககிட்ட கேட்டேன். வேணு, ஆறு மணிக்கு மேல குவார்டர் அடிக்க சொல்றான். என் இமேஜே ஸ்பாயில் ஆச்சு. வேணும் பின்ன என்ன மச்சி, நாம ஐஸ்வர்யா மேல கூட ஆசைப்படலாம், ஆனா அது அவளுக்கு தெரியக்கூடாது. ஏன் அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? இதே மாதிரிதான் எனக்கு ஒரு தமாஷனா இருந்துச்சு. வேணா நீ யாரில் பண்ண சொல்லவே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைடா, இது வேற மாதிரி. சும்மா சொல்லுவேண்ணே, போன வாரம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் இந்தியா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து வரும், ஆண்களுக்கான அழகு க்ரீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி இன்டர்நேஷனல் பிராண்ட், இப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரீ சாம்பிள், இதை நீங்கள் யூஸ் பண்ணால் ரெண்டு தெரியும், முகம் எல்லாம் பளபளப்பாயிடும். தொடர்ந்து 6 வீக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா முகத்தில் இருக்கிற கரும்புள்ளியெல்லாம் மாறி மாறி மறைஞ்சிடும் சார். எது கிரீமா? சாரி சார். ஹலோ, ஏன் எனக்கு இந்த கிரீம் கொடுக்க மாட்டீங்களா? நான் இதை யூஸ் பண்ணக்கூடாதா? இந்த பக்கம் மட்டும் அழகாய்க்கிறேன், உங்களுக்கு என்ன? அப்படி ஏற்கனவே அழகா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன். அரவிந்த் சார் வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இது ஃப்ரீ சாம்பிள் தானே, கொடுங்க. வேணா என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த கிரீம் தடவை முன் தடவை பின்ன விளம்பரம் பண்ணிக்கலாம். மூஞ்சிய முகரையும் பாரு. ஏன் இவர்கிட்ட ஆரையில் வைக்க வேண்டியதானே? சாரிடா வேணும், நாங்க பாட்டு சிரிச்சிட்டோம். சே பரவாயில்லடா, எனக்கு கூட அதுக்கப்புறம் சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா எல்லாம் முடிஞ்சு ராத்திரி படுக்கும் போது தான் லேசா வலிச்சுது. வேணும், நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டியா? இன்னொரு பிளேட் போண்டா தானே, வாங்கி தருவேன்டா. நீ சும்மாரா, இது எப்படி ஆச்சு வேணும்? அது சின்ன வயசுல விளையாட்டே போய் கொதி கொதிக்க வெனீரை மூஞ்சில கொட்டிக்கிட்டேன். நல்ல வேலை இத்தோட போச்சு. ஏன் வேணும், இதுல உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நீ ஏன் ஒரு ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிக்க கூடாது? ஆபரேஷனா? ஆமா வேணும், பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரை பண்ணி தான் பாரு. என்னடா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க, நம்ம எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்குறதுக்கே ஒரு வாரம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் இப்ப சாதாரண விஷயம்டா. எது பக்கெட் வாங்குறதா? பிளாஸ்டிக் சர்ஜரி வேணும். நம்ம ஸ்ரீதேவி பண்ணிக்கலாம். எந்த ஸ்ரீதேவி? நடிகை ஸ்ரீதேவி. அவங்க பண்றதெல்லாம் நாம பண்ண முடியுமா? ஏன் முடியாது, டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு, மூஞ்சி அப்படியே மாத்திடுவாங்க. அதுக்குலாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? தெரிஞ்சுக்குவோம், முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கேளு. அப்படியே சொல்ற? ஆமா வேணும், கேட்டுதான் பாரு. நம்ம சக்திக்குள்ள வர விஷயம்னா பண்ணிதான் பாத்துறேன். பயமா இருக்கேடா, நீ என்ன குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணி போற, பிளாஸ்டிக் சர்ஜரிடா, தக தகன தக்காளி மாதிரி ஆயிடுவ. இது ஏன்டா இவ்வளவு நாளா சொல்லல? அதுக்கு ஒரு நேரம் வரணுமா? யோசிக்காம கடகடன் காரியத்துல இருக்கு. சரி, நான் நாளைக்கு டாக்டரை போய் பாக்குறேன். அது செய்.
எஸ் இட் கேன் பி டன் டாக்டர். பண்ணிடலாம்ப்பா. அப்படியா டாக்டர்? இந்த பக்கம் மாதிரியே இந்த பக்கமும் ஆயிடுமா டாக்டர்? ஆல்மோஸ்ட் ஒரு 95% சரியாயிடும். அது போதும் டாக்டர். இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்னு சொன்னீங்கன்னா? மிஸ்டர் வேணு, இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஆப்ரேஷன் தான். எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 lakhs ஆகும் வைங்களேன். 1.5 lakhsமா? ஆமாம்ப்பா. ஏன்னா இது ரொம்ப நுணுக்கமாக பண்ண வேண்டிய சர்ஜரி. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எடுக்கணும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 1 week நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல டாக்டர், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணா ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ல? ஓ எஸ், தாராளமாக பண்ணலாம். சரி டாக்டர், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். வாப்பா, என்னால் உனக்கு எவ்வளோ உதவ முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன். தேங்க்யூ டாக்டர். ஆல் தி பெஸ்ட். டாக்டர், சரியாயிடும்ல டாக்டர்? ஆயிடும்ப்பா. தேங்க்யூ டாக்டர். ஆக அழகாயிடுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அழகுன குரு, எல்லார் மாதிரி நார்மல் ஆகணும், அவ்வளோதான். ஏன் வேணும் இப்போ இந்த ஆப்ரேஷன் அவசியம் தானா? ஏன் குரு, மீசையில் இருக்கிற ரெண்டே ரெண்டு வெள்ள முடியை தேடி பிடிச்சி வெட்டுற. தாத்தா பேரை வச்சிருந்தாலும் பழசா இருக்கேன்னு அவன் ஆகாஷ் ராஜேஷ்னு மாத்தி வச்சுக்கிறான். நான் இதை மாத்தி கூடாதா? நல்ல விஷயம் வேணும். இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் வழியால வர்றதுதான். வா, கடைக்கு போயிட்டு வரலாம். நீ அழகு, நீ எதை சொல்ற? ஒரு ஹீரோ அழகா இருக்கான், அவனுக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. ஆனா ஒரு 4 படத்துல சரியா நடிக்கலன்னு வையேன், அதுக்கப்புறம் அவன் ரசிகனே அவனை பார்க்க பயப்படுவான். ஏன், நம்ம ஃபேக்டரி சண்முகம் அவன் அழகா தானே இருக்கான். அவன் பின்னாடி என்ன பண்ணான்? 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பால்காரனோட ஓடி போல. டேய் வேணு, நம்ம நாட்டில் பல பொம்பளைங்க புருஷ முகத்தை இருட்டில் மட்டும்தான் தைரியமாக பார்க்குறாங்க. எல்லாம் சரி தான், ஆனால் நீ சொல்கிற அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்காடா. ஸ்ரீதேவி ரம்பாக்கு ஓகே, நீ என்ன பண்ண போகிற? அதான் புரியல, ஆனால் எதா பண்ணி ஆகணும். கம்பெனியில் எல்லா லோனும் போட்டு வாங்கிட்டேன்ல. அதான் அக்கா கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டேனே, இப்போ ஓவர் டைம் கூட இல்லை. ஆனால் ஒன்றுடா வேணும், வட்டி கிட்டிக்கு வாங்கிடாத. கடைசி வரைக்கும் வட்டியாக தான் கட்ட முடியும். அசல ஆண்டவனா பார்த்து கட்டினதா உண்டு. ஆமாம் குரு, யார்கிட்டயும் கடன்லாம் வாங்குறதா இல்லை, நானாக தான் சம்பாதிக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி. அப்போ ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ண. எப்படி குரு? 5 மணிக்கு ஃபேக்டரி முடிஞ்சிருதுல்ல, அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது வேலை செய். என்ன வேலை செய்யறது குரு? என்ன வேணாலும் செய்யலாம். ஃப்ளாஷ்பேக்கில் தாதாவாக இருந்தவெல்லாம் அமைதி ஆட்டோ ஓட்டல, நீயும் ஆட்டோ ஓட்டலாம், வைன் ஷாப்பில் ஆம்லேட் போடலாம், கல்யாணபுரத்தில் கேஸ் லைட் தூக்கலாம், இல்லை கோயில் யானையை குளிப்பாட்டலாம். யானையா? சும்மா ஒரு பேஜுக்கு சொன்னையா? அதுக்குன்னு பார்த்தாத்து கோயிலில் போய் நின்றுடாத. இது பாரு வேணும், கண்ணை திறந்து உலகத்தை நேரா பாரு, நிறைய வேலை இருக்கு. கரெக்ட் குரு. ஓகே, உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, அதை கொண்டாட வேணாமா? அதான் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டேன். ஏன் குரு, இதை கவர்மெண்ட் ஓட்டில் ஒழிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? நாங்கள் நிறைய பேர் பழகிட்டோம்டா, கவர்மெண்ட்டே டோட்டலாக ஒழிச்சிடுவோம். என்ன வேணும் பண்ற? பட்ஜெட் போடுறமா? அத மொத்தமா சிதம்பரம் போடுறல, அப்புறம் நீ எதுக்கு தனியா போடுற? ஏய் சும்மா இரு, மாவரத்து மூஞ்சில போயிருவேன். மா, நம்ம வீட்டு வாடகை எவ்வளோ? அது கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து ஒரு 2000 வரும். அப்புறம் மளிகை சாமா? அது ஒரு 800. அதுக்கப்புறம் காய்கறி பால் அதெல்லாம் ஒரு 600. கேபிள் டிவி 150. சொந்தத்தில் ஏதாவது செலவு இல்லை மாதிரி. கேபிள் டிவி எவ்வளோ? 150. மா, அடுத்த மாசத்துல இருந்து கேபிள் டிவி கிடையாதுமா. என்ன வேணும் விளையாடுறியா? இப்பதான் மாப்பிள்ள மனசு மாதிரி திருந்திட்டு இருக்காரு. கிழிச்சாரு, திருந்த மாதிரி நடிச்சாரு. அப்படி எல்லாம் சொல்லாத. அன்னைக்கு அந்த பொம்பளை 4 கேள்வி கேட்டிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? அட, அந்த குழந்தைக்காகவா? என்னமா மாப்பிளைக்கு என்ன? அக்கா ஏதா சொல்லிச்சா? ஏதா பிரச்சனையா? ஐயோ, நம்ம மாப்பிள்ளை இல்ல வேணும், அந்த மெட்டி உள்ள மாப்பிள்ள. சே, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சீரியல பத்தி பேசிட்டு இருக்க. இதுல இவ வேற, மெட்டி ஒலியோ சட்டி ஒலியோ அடுத்த மாசத்துல அந்த கேபிள் டிவி கிடையாது. என்ன வேணும் இது? நீ பாடு காலம் காத்தால ஃபேக்டரி கிளம்பிடுவ, சாயந்திரம் வருவ, நாள் பூரா தனியா என்ன பண்றது? அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டயா பேசிட்டு இரு. எல்லாரும் டிவியை பாத்துட்டு இருப்பாங்க, நான் யாருக்கிட்ட போய் பேசுறது? சரி, இப்ப இந்த கணக்கு எல்லாம் எதுக்காக போட்டுட்டு இருக்க? அது ஒன்னும் இல்லம்மா, ஒரு ஆபரேஷன் பண்ணிக்க போறேன். ஆபரேஷனா? என்ன திடீர்னு? என்ன சொடம்புக்கு? எனக்கு ஒன்னும் இல்லம்மா, இது வேற மாதிரியான ஆபரேஷன். வேற மாதிரின்னா? அதான் அந்த வீரப்பன சுட்டுக்கோனாங்களே, அந்த மாதிரி ஏதோ அதிரடி ஆபரேஷன் போல. ஏய், கிண்டல் பண்ண, கொன்னுடுவேன். அப்ப என்ன சொல்லு? அது இதெல்லாம் சரி பண்ணிக்க போறம்மா. எதுக்கு கண்ணு இதெல்லாம்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். நல்லா இருக்கிற மூஞ்சிய அவங்க கத்தி வச்சு கெடுத்துட்டு போறாங்க. இதாம்மா என் பிரச்சனை, உங்க யாருக்குமே புரியறது இல்ல. சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா?
ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுக்கும்போது கூட என்ன பின்னாடி தான் நிக்க வைப்பாங்க. ஏன் இப்ப கூட டெய்லி வெளில போகும்போது நாலு பசங்க டே ஆஃப் ஆயிலன்னு கத்திட்டு போய் வலிஞ்சுக்கிறானுங்க. நீயே யோசி, நான் ஏன் டெய்லி ஃபேக்டரிக்கு சைக்கிள்ல போறேன் தெரியுமா? பஸ்ல போக கூச்சமா இருக்குமா? அதான் நீ ஏதோ பைக் வாங்க போறேன்னு சொன்னியப்பா. பைக் எல்லாம் அப்புறம், இப்ப இதான் முக்கியம், அது காசு ஏக்கணும். சரி, இதுக்கு எவ்வளவு ஆகும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் முடியும். சரி கண்ணா, நீ இந்த கேபிள் டிவியை கட் பண்ணிடு. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீயும் சீரியல் பார்க்காம என்னதான் பண்ண போற? கார்ட்டூன் பாக்குற ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, என் மூஞ்ச பாக்கலாம். இந்த மூஞ்சால ஒரே ஒரு பிரயோஜனம்மா, பக்கத்து வீட்டு குழந்தை நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா வளர்த்து. என்ன வேணும், டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல. ஒண்ணு இல்லையா? பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு உனக்கு? விண்ணிலா சிறகடுக்கு வெளிச்சந்தா வழி விருக்கு, வெண்பனி முகம் தொடுக்க வாவாரசித்திருக்க. வெளிச்சந்தா வழி விருக்கு, வெண்பனி முகம் தொடுக்க
மாஸ்டர் 1.5 ரூபாய்க்கு சூடா இருந்து டீ போடு. 1.5 ரூபாய்க்கு டீ வித்து நாங்களாம் எப்படி பொழப்பு நடத்துறது? யோ, 1000 கோடி ரூபாய் நடத்துற ஹிந்துஸ்தான் லீவர் கம்பெனியே 50 ரூபாய்க்கு ஷாம்பு விற்கிறான், உனக்கு என்ன போடியா? அப்போ அந்த ஷாம்பு தானே 700 ரூபாய்க்கு குடிக்க வேண்டியதானே, என்ன டீ கேட்குறீங்க? என்ன பிச்சா டல்லா இருக்கா, கலெக்ஷன் ஆகலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் தான். ஹெல்த் ப்ராப்ளமா, என்ன ஆச்சு? நல்ல கண்டாக்டரா தான் சொல்லேன் ஜாகா. கண்டாக்டரா எதுக்கு? ஆமா ஜாகா, கொஞ்ச நாளாக கண்ணு சரியா தெரியல, நேற்று இதனால வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்னாச்சு? அதெல்லாம் சொன்னா இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். டே சொல்ட, வேலைக்காரி நினச்சினே பொண்டாட்டியை கட்டி பிடிச்சம்பா. உனக்கு வீடு இருக்கிறதே பெரிய விஷயம், இதில் வேலைக்காரி வரையா? அன்ஃபார்ச்சுனேட்லி செட் ஆயிடுச்சுப்பா, இப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருந்தா நல்லா டிமாண்ட் இருக்குது. உண்மைதான். அதான் ஜாகா, கண்ணை டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடணும். முதல்ல உன் பிரச்சனை என்ன லெவல் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பேப்பரில் வேலைக்காரி கட்டி பிடிச்சி போடுறானா? இவர் பெரிய பில் கிளின்டன். யோ, நீ டாக்டர் கிட்ட போனாலும் இதான் ஏன் பண்ணுவாங்க, அதை நாங்களே டெஸ்ட் பண்ணுறோம். சரவணா பேப்பர் படி. இது என்ன தெரியுதா? தெரியலையே. சரி, இது தெரியுதா? தெரியலப்பா. இது தெரியுதா? தெரியலன்றல்ல. யோ, இதாவது தெரியுதா? தெரியலப்பா. இது தெரியுதா? போண்டா. இது தெரியுது? இதை விட பெருசாக இருக்க எழுத்து தெரியல? எழுத்து படிக்க தெரியாது ஜாகா, போண்டா பற்றி தான் தெரியும். அப்படி போடு 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 அப்படி போடு கண்ணால, இப்படி போடு 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 கையில. அந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த வழிதான், ஆனால் ரோடு பிளாக் ஆகிடுச்சு. நீங்கள் நேராக போய் லெஃப்ட் போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும், அதுக்கு எதிர் ரோடு தான். சுற்று தான், ஆனால் வேறு வழி இல்லை. தேங்க்யூ சார், நான் இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே இருக்கணும். இங்கேயும் வந்துட்டான. நீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக போய் டெலிவரி பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஏரியா அவ்வளோ பழக்கம் இல்லை. இந்த பக்கம் போக முடியாது, டெட் எண்டு. ஓ அம்மா, என்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க? ஆமாம் சார், யாராவது ஃபோன் பண்ணி பீஸா ஆர்டர் பண்ணுவாங்க, அரை மணி நேரத்தில் டெலிவரி பண்ணணும். அப்படி இல்லைனா நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும் சார். அப்படியா? ஆமாம், அரை மணி நேரத்தில் பீஸா சாப்பிடலன்னா என்னமோ அவன் குடும்பமே நடுத்தருக்கு வந்துடுற மாதிரி கத்துவானுங்க. இதான் உங்கள் ஃபுல் டைம் ஜாபா? இல்லை இல்லை, பார்ட் டைம் தான்.
சார், என் பேர் வேணு. ஐ எம் குமார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு டீ சாப்பிடலாமா? ஸோ உங்களுக்கு உடனே ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும். ஆமாம் சார், எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். டூ வீலர் ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன் சார், லைசன்ஸ் கூட வச்சுருக்கேன். அப்போ சரி, நாளைக்கு வாங்க. மேனேஜர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான். உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக இதாக செய்வார். தேங்க்ஸ் சார். வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நம்ம ஊரில் சுடுற பரோட்டாவை இட்டாலியில் சுட்டா அது பேர் பீட்சா. ரெஸ்டாரண்ட் உங்கள் பக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் அங்கேயே வந்து பீட்சா சாப்பிடுவாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க. அதை நாம் கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொடுத்துட்டு வரணும். அதுதான் நம்ம வேலை. சொன்னா நம்ப மாட்டீங்க, ராத்திரி 12 மணிக்கு பீட்சா சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்கா நம்ம நாட்டில். ஆனால் ஒன்று வேணும், அது ஒரு தனி உலகம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பல உறவுகள் அங்கே ஆரம்பமாகும், சில உறவுகள் முறிஞ்சு போகும். சின்ன குழந்தைங்கெல்லாம் அங்கே வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு விளையாட்டு காட்டுறது கூட ஆளுங்க இருப்பாங்க. ஒரு வகையில் ஜாலியான வேலை தான், உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சுட்டாகும். எப்பவுமே இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கலாம்ல. ரொம்ப அழகா இருக்கு குமார், மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஓகே பேசலாமே, சொல்லுங்க. வேணும் சார், நான் டெலிவரி பாய் தான், எனக்கு ஏதாவது ஆர்டர் வர வரைக்கும் நீங்க தப்பா எடுத்துக்கலனா அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது விளையாட்டு காட்டிட்டு இருக்கட்டுமா சார்? என் முகத்தை காட்டாமையே பண்றேன் சார். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா நான் நிறுத்திடுறேன். ஓகே வேணு, கேரி ஆன். சும்மா சூப்பரா இருந்துச்சு குரு, நம்ம ஃபேக்டரி மாதிரி அழுக்கு ஆயில் எல்லாம் கிடையாது.
அப்படியே பளிச்சுன்னு எங்க பார்த்தாலும் கலர்ஸ், அழகான பொண்ணுங்க, குழந்தைங்க, அப்படியே சும்மா வெள்ளக்கார மாதிரி வேலை. டேய், பீஸா திங்கறவன் தான் வெள்ளக்காரன் நினைச்சுக்கிறான். வேலை பாக்குற நீயுமா? டெலிவரி தானே பண்ற? அப்ப நீ இந்தியன் தான். என்னால நம்பவே முடியல குரு. ஒரு குழந்தை ஓடி வந்து என்கிட்ட அன்பா கை கொடுத்துச்சு, அப்படியே ஆடி போயிட்டேன். உடம்பெல்லாம் செலுத்திருச்சு, நானும் ஒரு குழந்தையாவே மாறிட்டேன். என்னோட இத்தனை வருஷம் ஏக்கத்தையெல்லாம் தீர்த்துக்கிட்டேன் குரு. எனக்குள்ள ஒரு வால் பையன் இருக்கான்றதே எனக்கு நேற்று தான் தெரியும். என் நடையே மாறிச்சு குரு. நல்ல விஷயம்டா. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யறது தான் உண்மையான சுதந்திரம். அனுபவி. அப்புறம் குரு, அங்க பிரியான்னு ஒரு பொண்ணு. அத சொல்லு. நடமாறி போச்சுன்னு சொன்னப்ப நினைச்சேன். ஒரு பொண்ணு பார்த்தா இவ்வளவு அழகான்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழகு. டேய் வேணும், இத்தனை வருஷத்துல நீ இன்னைக்கு தாண்டா இளைஞனா பேசிருக்க, இல்லாட்டி ரேஷன் கார்டுல இருக்க குடும்ப தலைவர் மாதிரி பேசுவேன். அந்த பொண்ணுக்கு ரோஜா பூலாம் கொடுத்தேன் குரு. டேய் டேய், போற போக்கு பார்த்தா அந்த வேலையை மெயின் ஆகிட்டு இதை பார்ட் டைம் ஆக்கிடுவ போல இருக்கு. அவ நம்ம குமார் கிட்ட என்ன பத்தி விசாரிச்சாலாம். இஸ் வெரி கியூட்னு சொன்னாலாம். அப்படி போடு. கடைசி வரைக்கும் மூஞ்ச காட்டவே இல்ல குரு. கெட்டிக்கார புள்ள, செல்ல பொண்ணு. ஏமா, வேணு வரதுக்கு லேட் ஆகுமா? ஆமா, நான் அவனை பார்த்தே ஒரு வாரம் ஆச்சு. காத்தால போனா ராத்திரி வரதுக்கு 10:15 ஆயிடும். வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடறான், சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிறான். காலையில எழுந்ததும் ஓடிடுறான். ரொம்ப பயமா இருக்குடி. இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? இப்படி ஓடுறவன் கூட யாராவது எழுத்துட்டு ஓடிடுவானுதான். நீ சுமாரிடி, அவன் உடம்பு என்னத்துக்காகிறது? இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டு அந்த ஆபரேஷன் எதுக்காக பண்ணும்? என்னமா, அவனும் பாவம் தானே. பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்த பையன், அப்பா செத்ததும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வேலைக்கு போயிட்டான். எனக்கு தம்பியா இருந்தாலும் அவன் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். இன்னை வரைக்கும் தனக்குன்னு ஏதாவது செஞ்சிருக்கானாமா? அவன் ஆசைப்படுறது இது ஒண்ணுதானே, விடுமா? அவன் ஆசைப்படுறதுல தப்பில்லடி. எல்லா வகையிலயும் இது அவன் சக்திக்கு மீறின விஷயம். அதான் கவலையா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. நீ ரொம்ப கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத. நல்லா சொல்லு. ஏற்கனவே பிபி இருக்கு, டாக்டர் கிட்ட வானா? வரவே வராது. அங்க போய் எனது காருது, காசு குடுக்கறதா மிச்சம். மா, முக்கியமான விஷயம். அடுத்த மாசம் அவர் தங்கச்சி குழந்தைக்கு மொட்டடிச்சு காது குத்துறாங்க. எங்க? காதுலதான். அதாம்மா, மதுராந்தங்க பக்கத்துல அவங்க குலதெய்வம் கோயில் இருக்குல்ல, அங்கதான். மறக்காம வந்து ஏதாவது செஞ்சிருமா? நாம மறந்தாலும் வேணும் கரெக்டா செஞ்சிருவான். ஒரு 500 ரூபாய்க்கு செஞ்சா போதும்ல? போதும் போதும், வேற ஒண்ணும் இல்லம்மா. அந்த பொம்பளைய பத்தி தெரியும்ல, அப்புறம் ஏதாவது குத்தி காட்டி பேசிட்டே இருக்கும். அதான் சார். என்னப்பா? உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி வேணும். சொல்லு. சார், இந்த போட்டோ வச்சு நான் இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருப்பேன்னு கொஞ்சம் வரைஞ்சு கொடுக்க முடியுமா சார்? பணம் தந்துடுறேன் சார். சார், நான் இதை எதுக்காக கேட்குறேன்னா? யாராவது காதலிக்கிறியா சார்? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறியா? இல்லை சார், நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இதெல்லாம் சரி பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு? புரியுது சார். ஒரு 4-5 விதமாக வரைஞ்சி கொடுங்க சார். விதவிதமாக ட்ரெஸ்ஸு, கூலிங் கிளாஸ் போட்டு, நல்லா ஸ்மார்ட்டாக, டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைலு. சாரி சார். நான் கண்டிப்பாக வரைஞ்சி வைக்கிறேன். 2 நாள் கழிச்சு வா. தேங்க்ஸ் சார். எனக்்கா? ஆமா.
ஒன் செகண்ட். யாரு? யாரோ கஸ்டமர் போல. ஹலோ. ஹலோ, நான் தான் கனி பேசுறேன். எந்த கனி? இதே கனி. ஏய் நீயா? யார் உனக்கு இந்த நம்பர் கொடுத்தா? எப்படி இங்க ஃபோன் பண்ண? ஏன் இப்படி குதிக்கிற? புதுசா செல்வாங்கன அத முதல் கால் உனக்கு போட்டேன். சனினே, போலீஸ்க்கு ஃபோன் போட வேண்டியதானே? நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, உன்னை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? சரி, கண்டுபிடிச்சிட்டல, போனா வை. ஏய், நான் இப்ப ஒரு கஸ்டமரா ஃபோன் பண்ணிருக்கேன், எனக்கு உடனே ஒரு பிசா டெலிவரி பண்ணனும். ஏய், நான் கிண்டலா? அதானே உன் வேலை. ஒழுங்கா ஒரு பிசா எடுத்துக்கிட்டு அரை மணி நேரத்துக்குள்ள வா. என்னடி ஆர்டர் போடுற? நாலாம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு பிசா கொடுக்கறது இல்ல. இத பாரு, இப்ப நீ கொண்டு வரல, நானே அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்ப எங்க கொண்டு வரணும்? வீட்டுக்கா? அதான் இல்ல, நடிசன் பார்க்குக்கு வா. நீயே பார்த்து ஒரு நல்ல பிசா எடுத்துட்டு வா. பயப்படாத, பைசா நானே கொடுத்துறேன். ஏய், ஹலோ ஹலோ. நீ எடுத்துக்கோ. பண வேணாம், சும்மா சாப்பிடு, நான் தானே பணம் கொடுக்க போறேன். இவில் பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லல. அது அப்படிதான், சாப்பிடுறது சுமாரா இருக்கும், பாக்குறவங்களுக்கு பெருமையா இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? உருவத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இல்ல. எனக்கு வேற ஒண்ணு தெரியுது. என்ன? உனக்கு இன்னைக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லன்னு. நீ இந்த மாதிரி ஜோக் அடிச்சு பேசி எவ்வளவு நல்லாச்சு வேணும். ஆமா, நான் இங்க வேலை செய்யறேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா, நீ சரணா ஸ்கூட்டர்ல போனது பார்த்தேன். நான் ஹெல்மெட் போட்டிருப்பேனே. நீ ஹெல்மெட் இல்ல, பர்தா போட்டுந்தா கூட நான் கண்டுபிடிச்சிடுவேன். இது பார் வேணு, நீ வாழ்க்கையில மூணு பேர் கிட்ட போய் சொல்ல கூடாது. டாக்டர் கிட்ட, வக்கீல் கிட்ட, அப்புறம் என் கிட்ட. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, ஏன் வேணும்? நீ பாட்டுக்கு இப்படி சரர் புரன் போறியே, இங்கயாவது கீழே விழுந்து மூஞ்சி கிஞ்சில அடிபட்டு இல்ல, அப்படி அடிபட்டதுன்னா அம்மா மனசு கஷ்டப்படும்ல. சரி, நான் கிளம்புறேன், காசு எடு. ஏய், உட்காரு. ஏன் காசு காசுன்னு குறியா இருக்க? உனக்கு காசு வேணும்னா என் கிட்ட கேளு, என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேன். நீ ஆபரேஷன் பண்ணி அஜித் குமார் ஆயிடு, அப்புறமா என் கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துரு. அடுத்த மாசமே எவனாவது கேன பையன் மாட்டி உனக்கு கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சுனா அப்புறம் நான் எங்க போறது? நீ திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயா, காசு எடு முதல்ல. ஓ பா, இந்த உன் காசு. தேங்க்ஸ். ரொம்ப நேரமா மொபைல் ரிங் ஆயிட்டு இருக்கு. உந்துதான். ஹலோ ஹலோ. ஏய், போன் ஆன் பண்ணி பேசுடி. ஹலோ ஹலோ சார். ஓகே சார், 17 தானே? ஓகே சார, தேங்க்யூ சார, தேங்க்யூ. இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தானே வேணும்? நாம் ஏதோ பால் வாங்க போகிற நேரத்தில் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வீடு போட்டிருக்குன்னு போயிடுறாங்க, கச்சேரி போயிடுது. நீயும் ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கோ, அப்பப்போ நான் பேசுவல. பில்லு யார்? உங்கள் அப்பா நான் கட்டுவான். உங்ககிட்ட நேரில் பேசுகிறதே பெரிய கொடுமையாக இருக்கு, இதில் இது வேற. சரி, நான் கிளம்புறேன், ஏதாவது ஆர்டர் வந்திருக்கோம். ஏன் வச்சிட்டேன்? நான் பொன்னிமா கூட சாப்பிட்டுக்கிறேன், அம்மா இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைல்ல. என்ன வேணும் ஒண்ணு சொல்லாம போற? என்ன சொல்லணும்? 500 ரூபாயோட வேல்யூ தெரியுமா உனக்கு? என்ன கண்ணு, நம்ம மாப்பிளையோட தங்கச்சி குழந்தை, முத குழந்தைக்கு நீ தானே 500 ரூபாய் கொடுத்த? அந்தால் வருஷம் வருஷம் கேலண்டர் வாங்குற மாதிரி புள்ளைய பேத்துக்குவான், நான் போய் 500 ரூபாய் தண்டை அழுவணும். ஆம்பளை பிள்ளைக்கு எது காது குத்துறானுங்க? உனக்கு கூட தான் காது குத்தணும். எனக்கு தான் 3 ரூபாய் குத்திருக்கீங்களே. என்ன கண்ணு இப்படி பேசுற? நீ தானே இந்த முறையெல்லாம் பார்த்து பார்த்து செய்வ. அது அப்போ, இப்ப என்னால முடியாது. இல்ல, இன்னைக்கு நாம பண்ணோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் காட்சின்னு இருக்கும் போது அவங்க திருப்பி பண்ண போறாங்க. யாரு அந்தாலா? அவன் வேலை வெட்டி எதுவும் இல்லாம பகலையே குடிக்கிறவன். நீ வேணா பாரு, அந்த குழந்தைக்கு வர நகை எல்லாம் அடுத்த நாள் அடகு வச்சு குடிச்சு தீத்துருவான். அக்கா பத்தி யோசிக்கணும்ல, இதெல்லாம் செய்யலன்னா அவன் மாமியார் மேல கீழே பேசிருவாங்களோன்னு பயப்படுறா. அந்த கிளவியா? மா, 10 நிமிஷத்துல 100,000 பேரை தூக்கிட்டு போச்சு கடலு. இந்த கிளவி சேர்த்து அழுவுறதுக்கு ஆள் கிடையாது, போய் சேர்த்தா பாரு. என்ன? சரி, நான் அந்த காது குத்துக்கே போல, விடு. நான் உன போக வேணாம்னு சொன்னா அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரட்டும். ஒரு நாள் போய் 10 ரூபாய் வெஸ்ட்டு திரும்பி பார்க்காம வந்துரு. எனது 10 ரூபாவா? என்ன கண்ணு இது? சரி, 50 ரூபா, அதுக்கு மேல ஒரு பைசா கிடையாது. என்ன இந்த மாதிரி?
அது நம்ம எதிர் வீட்டு சுஷீலா இல்ல, அவ வீட்டுல ஏதோ விசேஷமா, அதான் கொஞ்சம் பலகாரம் பண்ணி குடுக்க சொன்னா. இதுக்கெல்லாம் யார் செலவு பண்றது? மாவெல்லாம் அவங்கதான் குடுத்தாங்க, நான் செஞ்சு குடுக்கறது மட்டும்தான். அதான் ஒரு மாசம் வர வேண்டிய கேஸ் 15 நாள் வருது. இல்ல வேணு, என்ன இல்ல, தேதி தான் சிலிண்டர்ல ஒட்டிருக்கேன். இங்க பாருமா, இந்த சமூசா எல்லாம் நிறுத்திக்க, புரியுதா? வேணு, தேங்காய் அத சட்னிக்கு வச்சுக்க. சாரி பிள்ளையார், விசாரிச்சு பார்த்தேன், ஒரு தேங்காய் விலை 8 ரூபாவா, நம்ம பட்ஜெட் ஒர்க் அவுட் ஆகல, அதான் கட் பண்ணிட்டேன். நீ தப்பா நினச்சிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நம்ம நட்பு கேவலம் அந்த தேங்காயை நம்பியா இருக்கு. உனக்கும் என்ன மாதிரியே வித்தியாசமான மூஞ்சு, என்னோட பிரச்சனை உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் சரியாகட்டும், உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். ஓகே வேணு வேணு வேணு, என்ன வேணு, நம்மளை கண்டுக்காம போற, ஆபீஸ் போற அவசரத்துல என்ன மறந்த நீயே. உனக்கு பிள்ளையார் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப நீயே சொல்லு, வேணு பெரியவனா பிள்ளையார் பெரியவரா? என்ன வேணு கேள்வி, நாமெல்லாம் மனுஷனுங்க, அவர் கடவுள், அவர் தான் பெரியவரு. அப்ப இனிமே உன்னை அவர் காப்பாத்துவார். வேணு, இதெல்லாம் நியாயமே இல்லை வேணு. அது பிள்ளையார் நேத்து என் கனவுல வந்து நான் படிச்ச மனுஷனை நீ என்னடா காப்பாத்துறன்னு கண்டபடி திட்டினாரு. அதான் நீ வேணா போன் போட்டு கேட்டு பாரு. யாருக்கு போன் போட்டு கேக்கா? 100 போடு, பிள்ளையார் கிளைன் கொடுங்கன்னு சொல்லு, அவங்களே கூட்டு போய் காட்டுவாங்க. காட்டுவாங்க, காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க. விநாயகா, என்னது இது? ஆ வேணே, நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன வேணும், சண்டே கூட பிஸியாக கிளம்பிட்ட? கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு டீ சாப்பிட்டு போகிறது? இல்லைடா, லேட் ஆகுது. சரி, ஒரு 10 ரூபா கொடுத்தினா எதாங்க வைத்த நடப்பிப்போம். சாரி ஜகா, என்கிட்ட காசு இல்லை. அப்புறம் உன் வேலை விஷயம் என்னாச்சு? நானும் 2 நாளைக்கு 1 வாட்டி போயிட்டு தான் இருக்கேன். இந்தாந்தான் இருக்கிறானுங்க. ஜகா, உனக்கு வேலை கிடைச்சி முதல் மாதம் சம்பளம் வந்தோடனே என்கிட்ட வாங்கின 450 ரூபா திருப்பி கொடுத்துறேன்னா தப்பா நினச்சிக்காத. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் முகம் மாறும்னு நினச்சேன், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஆளே மாறிட்டான். ஏண்டா வேணும் இல்லைன்னா நம்மலாம் என்ன ஆகும் கேட்டல்ல? சார், ஆஹா பாப்பா, கம். என்ன, நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அழகா இருக்கிற மாதிரி கனவு கண்டேன், இதுல அதை விட அழகா இருக்கேன். சார், நான் எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா? வேண்டாம்ப்பா. சார், ஒண்ணும் வேண்டாம், இதை நீ எடுத்துட்டு போ. ஐயோ இல்ல சார், நான் இதை பார், தம்பி, இது வரைக்கும் நான் எத்தனையோ முகங்களை வரைஞ்சிருக்கேன், நிறைய சம்பாரிச்சிருக்கேன், ஆனா நீ இந்த படங்களை பார்க்கும்பொழுது உன் கண்ணில் ஒண்ணு தெரிஞ்சது, அதை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அது 100,000 ரூபாய்க்கு சமம், அது போதும். இதுக்கு மேலே உன்கிட்ட நான் காசு கேட்டேன்னா அப்புறம் நான் என்ன பார்க்கலைஞ்சன்? ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வாப்பா.
தம்பி, எனக்கு என்னமோ அந்த படத்துல இருக்கிறத விட நீ நேர்லயே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் தர முடியுமா? தேங்க்யூ. என்ன வேணும்? 419 ரூபாய் 75 பைசாவா? ஆமாம் சார். ஏன் வேணும்? இந்த 19 ரூபாய் 75 பைசாவை உன் வீட்டு உண்டியலில் போட்டு 400 ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கட்ட வேண்டியது தானே? சாரி சார், நாங்கள் பேங்க்கை நம்புகிற அளவுக்கு எங்கள் வீட்டு உண்டியலை நம்புறது இல்லை. ஆனால் பேங்க் தான் எங்களை நம்ப மாட்டேங்குது. எப்படி சொல்கிற? அங்கே பாருங்கள், 5 ரூபா டம்ளரை 10 ரூபா செயினை போட்டு கட்டி வச்சிருக்கு. சரி, இவ்வளவு தீவிரமாக சில்லறையெல்லாம் சேர்க்குறிய, ஏதாவது முக்கியமான மேட்ரா? ஆமாம் சார், கையில் இருந்தால் செலவாயிடும். ஓகே. என் பேர் தான் கொடுங்க. வேணு? இல்லைங்க, என் பேர் இப்ராஹிம் ராவுத்தர். ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஆனால் அது என்னோடது. நீங்க கிளம்புங்க சார், என் ஃப்ரெண்டு தான். யோ, யாரு கேட்டியா என் ஹெல்மெட் எடுத்த? இல்ல சார், எல்லாரும் ஹெல்மெட் போடணும்னு ரோட்ல போர்டு வச்சிருந்தாங்க. அது 2-வீலர் ஓட்டுற உங்களுக்கு, அதுவும் ரோட்ல போகும்போது. நீ எதுக்கு பேங்க்ல ஹெல்மெட் போட்டு நிக்கிற? அதுவும் ஏன் ஹெல்மெட்ட? ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பயந்துகிட்டு தான் 5 ரூபாய் டம்ளரை 10 ரூபாய் செயின்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ஹலோ, ஹெல்மெட்டை கேட்டியா இல்லையா? சாரி சார், சத்தியமா திருடுறதுக்காக எடுக்கல சார். தேங்க்ஸ். பேங்க்ல ஒரு ராணி கிட்ட தப்பிச்ச சந்தோஷத்துல ஏன் ராணியா வெரட்டியா நீ? ஐயோ குரு, ஜஸ்ட் எஸ்கேப், கொஞ்சம் இருந்தா மாட்டிருப்பேன். ஏன் வேணும்? அந்த பீசா டவுன்ல குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டிட்டு அவளுக்கு ரோஜா பூ கொடுக்கறது நீதான் அவளுக்கு தெரியுமா? தெரியாதுதான். அப்புறம் என்ன, அவ பேனாவை திருப்பி கொடுக்க வந்தப்போ உன் நிஜமுகத்துடைய பேனாவை வாங்கிருக்கலாமே. நீ சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா உனக்கே தெரியும் என் உலகம் ரொம்ப சின்னது. அம்மா, அக்கா, கனி, சரவணன், ஜெகன், அப்புறம் நீ, அவ்வளவுதான். முதல் தடவையே அதுக்கு வெளியில இருந்து ஒரு பொண்ணு என்கிட்ட முகம் கொடுத்து பேசியிருக்கா. என் நிஜமுகம் அவளுக்கு தெரிஞ்சிட்டா அதான் அவன் என் முகத்தை பார்க்கறது கடைசி தடவையா இருக்கும். என் முகத்தை நேருக்கு நேர் பார்க்குறவங்க அடுத்த செகண்ட் மூஞ்ச திருப்பிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பிரியா எப்பவுமே என்னை பார்த்ததும் சந்தோஷமா ஒரு ஹலோ சொல்லுவா. அவளும் முகத்தை திருப்பிக்கிட்டானா என்னால் தாங்க முடியாது. அதான் மூஞ்ச மறைச்சிட்டேன். தப்பா குரு? இது சரியா தப்பான்னு யோசிக்கிற விஷயம் இல்லை வேணும். பொதுவா ஆம்பளைங்க பொண்ணு அழகானவளான்னு பார்த்து காதலிக்கிறாங்க, ஆனா பொண்ணுங்க அவன் நல்லவனான்னு பார்த்து காதலிக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. அவ அழகானவளா நடிக்கிறா, இவன் நல்லவனா நடிக்கிறான். அப்ப நான் நடிக்கிறேன்றியா? நடிப்பு தான், ஆனா முகத்தை மறைச்சிட்டு நீ ரோஜா பூதானே கொடுக்குற, கத்தியால குத்துலையே, அதனால தப்பு இல்ல. வேணும், யாரும் 100% யோகியனா இல்ல, இருக்கவும் முடியாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு உனக்கு உறுத்துற விஷயம் நாளைக்கு ஆபரேஷனுக்கு அப்புறம் சந்தோஷமா சிரிச்சு பேசுற சம்பவம் ஆயிடும். இவ்வளவு நேரம் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன், உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா இன்னும் குழம்பிடுச்சா? ஏய் வேணு, நீ ராணியை துரத்துட்டு இருந்த, நான் ராஜாவுக்கு செக் வச்சுட்டேன் பார். செக் குரு. 1000 மேட்டர் பேசினாலும் காரியத்துல கண்ணா இருப்பான் குரு. ஆடு காஞ்சி போன பீசா மாதிரி இருக்கா?
ஏய் வேணு, என்னடா சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு? இவன் ஒரு ஜோக்கு சொன்னான். என்ன ஜோக்கு? நடுக்கடல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பயங்கரமான புயல், கப்பல் கவிட ஆரம்பிச்சிடுது. உடனே கப்பல் இருந்தவங்களாம் சாமி கிட்ட வேண்டிட்டாங்க. அப்ப டிஷ் அப்படின்னு புள்ளையார் வர்றாரு. உடனே புள்ளையார பார்த்த சந்தோஷத்துல, சாமி எங்களை காப்பாத்துங்கன்றாரு. உடனே புள்ளையாரு டான்ஸ் ஆடுறாரு. எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி, என்ன புள்ளையாரு எங்களை காப்பாத்திங்க பார்த்தா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்றாங்க. உடனே புள்ளையாரு, ஏண்டா வருஷா வருஷம் என்ன மெரினா பீச்ல தள்ளி இப்படி தான்டா டான்ஸ் ஆடுறீங்க. வேணே ஒரு டீ சொல்லு. காசு இல்ல மச்சான். சரி விடு பிரியா, இப்ப என்ன ஆயிடுச்சு? இல்ல தீபா, அது எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? ஒரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் கொடுக்க ஆசி ஆசியா வாங்கினேன். ச்சே, எங்க இருந்துதான் வந்தானோ? திடீர்னு அந்த மூஞ்ச பார்த்ததும் பயந்து போய் கீழே போட்டுட்டேன். அப்படியே பீஸ் பீஸா உடைஞ்சிருச்சு. அப்பா, நைட்டு கனவுலாம் அந்த மூஞ்சுதான் வந்தது. அவன் கூட ஒரு பொண்ணு வேற. சரி, வேற கிஃப்ட் வாங்கி கொடுத்துற. அதுக்கப்புறம் எனக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதான் அங்க இருந்து வந்துட்டேன். வாங்காத பொருளுக்கு காசு வேற கொடுத்தேன். முடிச்சது சாரி வேற கேக்குறான். கண்ணாடி ஒரு தடவை தாங்க உடையுது, நான் தினம் தினம் உடையிறேன். என்னடா வேணும், என்னாச்சு? இல்ல குரு, நான் பண்ண தப்பு. நீ என்னடா தப்பு பண்ண? இல்ல, அந்த பொண்ணு நான் பண்ண சைட்டை எல்லாம் பார்த்துட்டு என் கூட சிரிச்சு பேசியிருக்கு. அதுக்குள்ள நான் என்னென்னமோ நினைச்சிட்டு அந்த பொண்ணு கூட டூயட் எல்லாம் பாடிட்டேன் குரு. தப்பு இல்லையா? ஆடா என்னடா நீ,
கனவுல டிவைட் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ற. இப்ப எல்லாம் சாமியார்களே லவ் பண்றாங்க. கரெக்டா சொல்லணும்னா நீ பனை மரத்து கீழ் நின்று பால் குடிச்ச, நாட்டில் அவன் பசுமாட்ட பக்கம் நின்று கள்ளு குடிக்கிறான். இல்ல குரு, அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்ட மாதிரி இருக்கு குரு. வேணு, நீ ரொம்ப நல்லவ, அதான் உன் பிரச்சனையே. குரு, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? நல்லவன் தூங்கும் போது சந்தோஷமா இருக்கான், கெட்டவன் முழிச்சிட்டு இருக்கும் போது சந்தோஷமா இருக்கான். அதான் பரவாயில்லையே, பாட்டில் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கே இந்த போட்டு போடுற. ஏய், எப்படி குரு இதை குடிக்கிற? உன்னை யார் அதை ராவா குடிக்க சொன்னா? உனக்கு ஒண்ணும் இல்லையே, இதா தண்ணி குடி. அட ஏய், என்னாச்சு உனக்கு? ராவா அடிச்சா குப்பு நேரம். குரு, இனிமே அந்த வேலைக்கு போக மாட்டேன் குரு. ஏய், என்னடா சொல்ற நீ? இல்ல குரு, என்னால இனிமே அந்த பொண்ணு முகத்துல முழிக்க முடியாது குரு. தப்பு இல்லையா குரு, அவ கூட டூவிட் எல்லாம் பாடிட்டேன். மலையேற ஆரம்பிச்சாண்டா. சரி விடு, வேற வேலையை பார்ப்போம். என் முகத்தை பார்த்து பயந்துட்டாளா? அவ்வளோ அசிங்கமா குரு. ஏய், எது கழுகுற நீ பைத்தியக்கார? இத பாரு, உலகளையே 2 வருஷத்துல கெழுவி ஆயிடுறா, அவ கடக்கற விடுறா. வேணு, உன் பிரச்சனை உன் மூஞ்சி இல்லடா, உன் வயசு. உனக்கு ஒரு பெண் துணை கிடைச்சா நீ சரியாயிடுவேன், இல்லைனா என் கூட வா, என்னன்னு காட்டுறேன். பெருசா ஒண்ணும் இல்ல, 10 நிமிஷம் தான், எல்லாம் சரியாயிடும். குரு, ஏசுநாதர் என்ன சொன்னார் குரு? என்ன சொன்னாரு? ஒரு கணத்துல அடிச்சாங்கன்னா மறு கணத்தை காட்டுனாரு. நான் மறு கணத்தை காமிச்சா எவனும் அடிக்க மாட்டான் குரு. டே 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 டே, இத நீ பேசலடா, உனக்கு உள்ள போனா பாரு, இவன் பேசுறான். சரி வா, நீ வீட்டு கிளம்பு. நீ எங்க போற? நான் இங்கயோ போறேன். எனக்கு தெரியும், நானும் வரேன். அங்கயா? வேணா வேணா, நீ வீட்டு கூட்டு போ குரு. சரி, இப்பதான் சொன்னேன், ஆனா அந்த 10 நிமிஷம் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சுட 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 சுட, அங்கிங்கே தொட 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 தொட, வெளி நெஞ்சம் கிட 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 ஆசைகள்.
என்னையா புதுசா? அதுக்காக இப்படியே உட்கார்ந்துருப்பியா? திரும்பு. என்னையா இது மூஞ்சில? மா கொஞ்சம் எந்திரிமா. என்ன கண்ணு, என்னப்பா இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருமா. வா உட்கார். என்னப்பா என்னாச்சு? என்ன எதுவும் கேட்காதம்மா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே சத்தியமா செய்ய மாட்டம்மா. அம்மா படுத்துக்கிட்டோமா? பாப்பா சத்தியமா பண்ண மாட்டேம்மா, மன்னிச்சிருமா. சத்தியமா பண்ண மாட்டேம்மா, மன்னிச்சிருமா. சத்தியமா பண்ண மாட்டேம்மா, மன்னிச்சிருமா. பண்ண மாட்டேம்மா. அம்மா இல்ல. தெரியும், உனக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். நடுராத்திரில வந்து குளிக்கிறியாமே. ஏய் ஒரு நாள் லீவு, நிம்மதியா தூங்கலாம்னு பார்த்தா. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன டிஃபன், இட்லியா? பேச்ச மாத்தாத. இப்ப என்னடி வேணும் உனக்கு? உன்ன மறுபடியும் பழைய வேணுமா பாக்கணும். அப்ப போயிட்டு ஒரு 30 வருஷம் கழிச்சு வா. பழைய வேணுமா இதே இடத்துல உட்கார்ந்துருக்கேன். ஜோ கடிக்காத. ஏய் இப்ப என்ன புதுசா? ரொம்ப மாறிட்ட வேணும், நீ ரொம்ப மாறிட்ட. எல்லாருக்கும் நல்லவனா வாழ்ந்தா நாம நல்லா வாழ முடியாது. தத்துவம் இத பாரு வேணும். இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் தனக்கு வேணும் மாதிரி ஒரு புள்ள இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது உன் மனசுக்காக, உன் முகத்துக்காக இல்ல. நாளைக்கு ஆபரேஷன் பண்ணி உன் முகத்தை எப்படி மாத்திக்கோ, ஆனா ஆள் மாறிடாது. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம். எனக்கு ஒரு லட்சியம், அதை தேடி நான் போறேன். வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்க்கையில எதையும் தேடாத. ஏய் என்னடி ஒரு டப்பால கேவலம் ரெண்டு இட்லி கொண்டு வந்து இவ்வளவு பேச்சு பேசுற? ஆமா நீ பெரிய பீசா பார்ட்டி, உனக்கு இதெல்லாம் கேவலமா தான் தெரியும். அந்த பீசா வேலை எல்லாம் விட்டுட்டேன். இப்போது புத்தி வந்துருச்சா? வேற வேலைக்கு போக போறேன். கிடைக்கிட்டு போ. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நாம வேணா காம்ப்ளெக்ஸ்ல குடியிருக்கலாம், ஆனா காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ள குடியிருக்கவே கூடாது. சாரிடா வேணும். எதுக்கு குரு? நேத்து நாங்க கூட்டு போனதுக்கு. சே நானா தானே வந்தேன். பாவம் அந்த பொண்ணு, சப்புன்னு அரைஞ்சிட்டேன். இல்ல நான் முள்ள முள்ளால எடுக்கணும்னு நினைச்சேன். நீ என்னடா ரெண்டு முள்ளோட வந்து நிக்கிற? அந்த மாதிரி 10 நிமிஷம் கம்பெனி எல்லாம் வேணாம் குரு. அதை விடு, இப்ப விஷயத்துக்கு வருவோம். எனக்கு வேற ஏதாவது வேலை வாங்கி கொடு குரு. ஆரம்பிச்சிட்டியா? ஒரு பொண்ணுக்கு உன்ன பிடிக்கலன்னு பிடிச்ச வேலைய விட்ட. இனிமே பொண்ணுங்களே இல்லாத இடத்துல தான் உனக்கு வேலை பார்க்கணும். ஆமா இப்ப மட்டும் என்ன சோனியா அகர்வால் கூட வேலை செய்யறோம். ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வேலை இருக்கு. ராத்திரி 11 மணிக்கு மேல தான் ஸ்டார்ட் ஆகும். லேடிஸ் எல்லாம் தூங்கிருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் முக சுடிச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. உன்னை பார்த்து யாரும் முக சுடிக்க மாட்டாங்க. சேவியா? நல்லா இருக்கே. என்ன வேலை குரு? ஹலோ, என்ன இது? நாத்தம் தாங்க முடியலையா? இந்த வேலையை செய்ய தானே வந்த, அப்புறம் என்ன கௌரவம்? ஐயோ அதுக்காக இல்லை சார். பின்ன நீ என்ன முகமூடி கொள்ளக்காரனா? ம்
எது கட்டுற? அதனால என்ன? இங்க எல்லாருமே அவங்க சொந்த முகத்தை தொலைச்சிட்டு தான் வேலை செய்யறான். ஏதோ ஒரு வகையில எல்லாரும் ஒரு முகமுடிய மாட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம போருக்கு போய் தழும்பு இருந்தாதான் தமிழன்னு புறநானூறு சொல்லியிருக்கு. அதனால தழும்பை பார்த்து இந்த தமிழன் பயப்பட மாட்டான். அது பாட்டும் கிடக்கட்டும். பாண்டியன், பொற்கை பாண்டியன். என் பேர் வேணும். வேணும், நான் இங்க குப்பை கொட்டுறதுக்கு முறையா பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் தமிழ் படிக்கிறது ஆச்சரியமான விஷயம், ஆனால் தமிழ் படித்தவன் உப்பை கொட்டுறது ஆச்சரியமான விஷயம் இல்லை. என் தந்தை ஒரு தமிழ் பற்றாளர். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரி பேர் தான். என் தம்பி பேர் நரசிம்ம பல்லவன். பல்லாவரம் பாரியில் கல் உடைக்கிறான். நான் இந்த வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்லேருந்தே ஒரு ஈடுபாட்டோட தான் இந்த வேலையை செய்கிறேன். என் இந்த குப்பை இருக்கே, இது ஒரு சமூக வரலாறு. ஒரு விஷயம் குப்பைக்கு வரும்போது தான் இன்னொரு விஷயம் புதுசாக வரும். இந்த குப்பையில் இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. இதை மனசில் வச்சுட்டு நீ இந்த வேலையை செய்ய நாத்தமே தெரியாது. ஹலோ கண்ணம்மா. ஆமாண்டா கண்ணம்மா. என்ன பண்ண சொல்கிறேன், நான் இருக்கிற போஸ்டிங் அந்த மாதிரி வேலைகள் ஜாஸ்தி. கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்சினா சும்மாவா? அதுவும் கூட வேலை செய்கிற பசங்க தண்ட பசங்க. நானா எங்கே இருக்கேன்னு கேட்குறியா? ஆர்பரில் இருக்கேன்டா. சவுத் கொரியாவுக்கு சரக்கு அனுப்பணும். திடீர்னு கூப்பிட்டா நான் எப்போ வர முடியும்? கோச்சிக்காதடா. ஐ சீ யூ டுமாரோ. ஐ லவ் யூடா. ஹலோ ஏய் ஹலோ. ரொம்ப கோபமாவே லைனை கட் பண்ணிட்டாப்பா. லைனை கட் பண்ணிட்டாலும் ஆளையே கட் பண்ணிட்டாங்க. அது நாளைக்கு சென்ட் அடிச்சுட்டு போனதான் தெரியும். ஒரு வார்த்தை சொல்ல காத்திருந்தே ஒரு பாத்தியா. இவன் பேர் பிரேம். யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவகிட்ட கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சியில் வேலை செய்யறதா போய் சொல்லியிருக்கான். எப்படி இருக்கானுங்க பார். சரி நீ உன் வேலையை ஆரம்பி. சும்மா உட்காந்துருக்க முடியல. காசு போடாதேன்னு அவன் கனவுல போய் சொல்லியிருக்கேன். நீ மட்டும் உலகம் ஃபுல்லாக பிரான்ச் ஓப்பன் பண்ணி நல்லா செழிப்பாக இருக்க. நான் இப்படி ஓரமாக உட்காந்து ஒரு ரெண்டு காசு சம்பாதிக்கணும்னு உனக்கு பிடிக்கல. டெய்லி ஒரு ரூபா போட்டுக்கிட்டு இருந்தான். என் ரெகுலர் கஸ்டமர். அவனை அறுத்து விட்டேன். ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. எப்படி இருந்தவன்? யூடியன் எடுத்து நேரம் இங்கே தான் வருவான். இப்போ உங்கள் மாதிரி அப்படியே போகிறான். விநாயகா என்னப்பா உன் திருவிளையாடு?
இதுதான் மேட்ரா? ஏண்டா பியூட்டியை பார்த்தவொடனே டியூட்டியை மறந்துட்டேன். யூடியூப் வேணும். நீங்க எப்படி இங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். குமார் தான் உங்க அட்ரஸ் கொடுத்தாரு. சொல்லுங்க என்ன விஷயம்? ஐம் சாரி வேணு. எதுக்குங்க? இல்ல அன்னைக்கு நான் அப்படி பேசிருக்க கூடாது. பிரியா, யாரும் யாரையும் வேணும்னு காயப்படுத்துறது இல்ல. எனக்கு இதெல்லாம் பழகின விஷயம்தான். இதுல என்ன தமாஷ்னா, என்னை விட வித்தியாசமான மூஞ்சி பிள்ளையா இருக்கு. ஆனா அவரை பார்த்து கும்பிடுறாங்க, என்னை பார்த்து கேலி பண்றாங்க. எப்படி இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க? என்ன பண்றது, சிலருக்கு வாழ்க்கை ஈஸியா இருக்கு, சிலர் வாழ்க்கை ஈஸியா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஏன் வேலைக்கு வரதில்ல? அது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். இப்போ வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. ஓ அப்படினா இனிமே பாத்தீங்களா, முன்னாடி எல்லாம் இப்படி பண்ணி உங்களுக்கு ரோஜா பூ கொடுப்பேன், அவ்வளவுதான். அது என் வாழ்க்கையில் நடந்த சின்ன மேஜிக். ஷோ முடிஞ்சிருச்சு. விடுங்க பிரியா, என்னையும் மதிச்சு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்களே, அதுவே பெரிய விஷயம். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வந்தது வந்துட்டீங்க, பிள்ளையரை கும்பிட்டு போங்க. ஆனா அவனுக்கு மட்டும் காசு போடாதீங்க. குட் மார்னிங் மேடம். சாரி, சேஞ்ச் இல்ல. நம்மள விட பிச்சையா இருக்கும் போல் இருக்கே. வேணும் வேணும் வேணும். என்ன ஜகா? ஒரு சந்தோஷமான விஷயம்டா. சொல்டா. வேலை கட்சிச்சு வேணும், அடுத்த வாரம் ஜாயின் பண்ணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்ஸ்டா. அப்புறம் வேணும், அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினோடனே உன் காசை திருப்பி தந்துடுறேன். பரவாயில்லடா, உன்னால முடிஞ்சா கூடு. சேச்சே, எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்க. உனக்குன்னு ஒரு தேவை வரும்போது நாங்க செய்ய வேணாமா? கண்டிப்பா தந்துடுற வேணும். ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்கு? இவ்வளவு நாளா நீ எங்களுக்கு செஞ்ச எல்லா உதவிக்கும். சரவணன் பையனுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டா போதும், இனிமே அவளை நான் பாத்துக்கிறேன். வரஞ்சக்கா, ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் பாரு. லட்சியத்துக்காக போராடுற யாரும் சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. வேணும் அப்படிதான், பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்படி ஆயிடுமோன்னு தான் பயந்துட்டுருந்தேன். ஒன்றும் இல்லை போனிமா, தைரியமா இரு. நாம் அப்புறமா வேணுக்கிட்ட பேசுவோம். இதை பார்த்து மயங்கினா உன் பிள்ளை. பாண்டியா, பாண்டியா, என் காதலியே, நான் அஸ்திர மாதிரி நாலு வரை நச்சினு நல்ல கவிதை சொன்னேன். அன்பே, சூப்பர். நான் இன்னும் சொல்லவே இல்லையா? அன்பே, நான் உன்னையே நினைக்கிறேன். மக்காத பிளாஸ்டிக் பூ,
நீ என்னைய நினைக்கிறாயா? நினைக்காவிட்டால் பரவாயில்லை, கடிதத்தை உன் தங்கியிடம் கொடுத்து. இது ஒர்க் அவுட் ஆகுன்ற? ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுமா? 2 இன் 1. அன்பே அன்பே, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நீ டோட்டல் நாக் அவுட் தான். நீ சொல்றது எப்படிமா இருக்கு? ஒருத்தன் ஒரு தவளையை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். தவளையோட ஒரு காலை வெட்டிட்டு கூதியின்னா தவளை குச்சி. தவளையோட ரெண்டாவது காலை வெட்டிட்டு கூதியின்னா குச்சி. இப்போ தவளையோட மூணாவது காலை வெட்டிட்டு தவளைய கூதியின்னா கஷ்டப்பட்டு குச்சி. அடுத்து நாலாவது காலையும் வெட்டிட்டு தவளைய கூதியின்னா. என்ன விளாட்றியா? எப்படா குதிக்கும்? உடனே அந்த மடையன் ரிப்போர்ட் எழுதினான், ஒரு தவளையோட நாலு காலையும் வெட்டிட்டா தவளைக்கு காது கேட்காதுன்னு. நாட்டில் பொதுவாக குழந்தைங்களை தான் குப்பை தொட்டில் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே நல்லா வளர்ந்த ஒருத்தனை குப்பை தொட்டில் போட்டிருக்காங்க. எனக்கு என்னவோ அப்படி தெரிலடா. வீணா போனதெல்லாம் குப்பை தொட்டியில் வரணும்னு தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு தானே வந்து குப்பை தொட்டியில் விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. என்ன தேடுறான்? வாழ்க்கையை தான். வா. என்ன வேணும்? இந்த பசங்களை பார்த்து குப்பை தொட்டியில் ஒழிஞ்சிக்கிட்ட? இல்லை, நம்ம ஏரியா பசங்க. போய் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா வருத்தப்படுவாங்க. அதான். ஹலோ, என்னடா செல்லம் சொல்லடா. கண்ணம்மா ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இல்லடா. என்னடா நீயே பேசிட்டு இருக்க? என்னையும் கொஞ்சம் பேச விடலாம்ல செல்லம். என்ன பண்ண சொல்ற? என் பொசிஷன் அந்த மாதிரி, அதாவது எம்டிக்கு ஒரு சந்தேகம் வந்தா நான் தான் கிளியர் பண்ணணும். ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நான் தான் கிளியர் பண்ணணும். ஹார்பர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நான் தான் கிளியர் பண்ணணும். பத்தாவதுக்கு பிளாஸ்டிக் வேற தனியா பிடிக்க சொல்லிட்டாங்க. சொல்றது கேல. அப்படி இல்ல, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கே. ஹலோ 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 ஹலோ, இந்த வர்றேன். புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்ற. நீ வேணா எழுதி வச்சுக்கோ, அவளுக்கு என்னைக்கு புரியுதோ அதோட பிரிஞ்சிடும். அவன் காதலிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். இவனுக்கு பத்தியா எவ்வளோ பிரச்சனைன்னு? இல்லை பாண்டியன், பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான அனுபவம். எது? காதலிக்கிறதும் காதலிக்கப்படுறதும் அனுபவம் போல் இருக்கு. ஆனால் ஒன்று வேணும், காதலில் சந்தோஷம் நிலைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கூடாது. அம்மா. என்னடி? ஒரு முக்கியமான விஷயமா? ம், சொல்லு. இல்லை, அவருக்கு இப்போ ஸ்கூல் சவாரிலாம் நிறைய வருது. பாடகாட்டம் ஓட்டுறதால கையில் பெருசாக ஒன்றும் நிற்க மாட்டேந்து. அதான் சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கலான்னு. நல்ல விஷயம் தானே, வாங்க சொல்லு. நல்ல ஆட்டோ ஒன்று வந்திருக்குமா? ஃபைனான்ஸ் போட்டு தான் வாங்க போகிறோம். பணம் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்கு. நம்ம வேணுக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் வாங்கி கூடமா? பணம் வந்ததும் திருப்பி கொடுத்துட்றோம். வேணாண்டி, அவங்கிட்ட பணம் விஷயமா எதுவுமே பேச முடியறதில்ல. வேணும்னா நீயே அவங்கிட்ட கேள. ஆமா ஆமா, நீயே கேளுமா. கடன் தானே, திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லு. என்னடி இது, முன்னாடினா தைரியமா அவங்கிட்ட கேட்டிருப்பேன், அவனும் யோசிக்காம கொடுத்துருப்பான். இப்பெல்லாம் வீட்டு செலவுக்கு பணம் கேட்கறதுக்கே பயமா இருக்கு. நீ கேட்டு பாரு, இல்லைன்னா விட்டுடு. நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம். சரி, அவன் வரட்டும், நான் பேசி பாக்குறேன். இன்னொரு விஷயம். ஏமா, நம்ம வேணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? எனக்கும் தான் ஆசை. எங்க அவங்கிட்ட என்ன பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறானே. எங்க சின்ன மாமியார் பொண்ணு இல்ல, நீ கூட பாத்துருப்பியம்மா. அவளுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. நம்ம வேணு கேக்கலாமா? என்ன பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இல்ல, கேக்குறது குடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். யார் அந்த குட்டியா சேப்பார் பலவா? ஐயோ, அவளுக்கு தான் வாய் காது வரைக்கும் நீளுமே. வேண்டாம் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா. அவன் வருமானத்துக்குள்ள சிக்கனமா குடும்பம் நடத்துற மாதிரி அவன் மனசு புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு வேணும். ஒரு பேச்சுக்கு சொன்னா நம்ம கன்னி மாதிரி. ஆமா, கரெக்ட். எனக்கே இது இத்தனை நாள் தோணாம போச்சு. இருந்தாலும் அவங்க என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? உன் ஜாதி என்னன்னு கேட்டவன் சின்ன ஜாதி, மத்தவங்க எல்லாம் ஒசந்த ஜாதின்னு குரு சொன்னார்னு நம்ம வேணும் சொல்லுச்சு. சரிதானே? இந்த காலத்துல போய் என்னடி ஜாதி? வேணு, நில்லு.
என்னடி பண்றேன்? ரிஹர்சல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். அப்படியே நீ டிராப் பண்ணிடு. அப்படியே நான் ஹோண்டா சிட்டி ஓட்டிட்டு இருக்கேன். உன்ன டிராப் பண்றதுக்கு நடந்து போய் சேர்றி. வீட்டுக்கு தான போற? இல்லையே, நான் வேலைக்கு போறேன். இப்போ எங்க வேலை பாக்குற? எங்கயோ குப்பை கொட்டறேன். உனக்கு எதுக்கு? என்னிக்காவது இங்கிட்ட மாட்டம்ல போய்டுவே. சரி, ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடலாமா? எனக்கு டைம் ஆச்சுடி. சும்மா வா, வேணும். ஏ வேணும், இப்படி ராப்பாக்குல வேலை செஞ்சு கஷ்டப்படுறியே, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக் கூடாது? ஏன், குடும்பத்தோட கஷ்டப்படுறதுக்கா? இல்ல, சம்பாதிக்கிற பண்ண பத்தி கல்யாணம் பண்ணா உனக்கு கொஞ்சம் பாரம் கம்மியாயிடும்ல. இப்படிதான் பல பேர் மாட்டிக்கிறான். மாசத்துல ஒரு நாள் பொண்டாடி கூட ஷாப்பிங் போறானுங்க, அதுக்கப்புறம் மாசம் பூரா வெள்ள தலை காட்ட முடியாது. அந்த மாதிரி பிக்கல் பிடுங்கல் இல்லாத பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏய், என் கல்யாணத்தை பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நான் தானே கவலைப்படணும். எதுக்கு? இல்ல, யாராவது ஒருத்தர் கவலைப்படணும்ல. கவலைப்படுறதுக்கு நாட்டுல எவ்வளவு விஷயம் இருக்கு. கேஸ் வேலை, பால் வேலை எல்லாம் ஏறப்போகுது. மெட்டியோலி சீரியல் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ வீட்டுக்கு போகும்போது நாய் துரத்திட்டு வந்து கடிக்கலாம். உன் கச்சேரி பிடிக்காம எவனாவது கல்லால் அடிக்கலாம். இப்படி எவ்வளோ விஷயம் இருக்கு. என்னை பத்தி ஏன் கவலைப்படுற? ஏ வேணும், நான் உன்னை கேட்ட தப்பா நினைக்க மாட்டியே. கேளு, எவ்வளோ பணம் சேர்த்துருக்கு இது வரைக்கும்? சில்லறையை கூட விடாம சேர்க்கிறேன். இன்னும் பாதி கிணறு கூட தாண்டல. ஏற்கனவே பைக் வாங்கணும்னு கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருந்தேன், அதனால பரவாயில்ல. இந்த வருஷம் போனஸ் வரும். எப்படினாலும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். என்ன வேணும், எதுக்கு இப்ப கோவப்படுற? அவன் யாசகமா கேட்டா கடனா தானே கேக்குறான். ஒருவேளை அவங்களால திருப்பி தர முடியலனா நான் போய் கேட்க முடியுமா? இல்ல நீ தான் தருவியா? என்னப்பா இது? அக்கா தான் கேட்டுச்சுனா உனக்கு அறிவா? நான் ஏதோ ராப்பாக்கல வேலை செஞ்சு காசு சேர்க்கிறேன். எனக்குன்னு வாழ்க்கையில ஒரு விஷயம் பண்ணிக்கணும், அது உங்களுக்கு பொறுக்கல. என்ன கண்ணு இப்படி எல்லாம் பேசுற? பின்னமா, அவங்க இப்ப ஒரு ஆட்டோ வாங்குவாங்க, அது நாலு ஆட்டோ ஆகும். அப்புறம் டாக்ஸி வாங்குவாங்க, கார்ல வந்து இறங்குவாங்க. ஆனா இதே மூஞ்சோட சைக்கிள சுத்திட்டு இருக்கணும், அப்படிதானே? இல்லப்பா, அதுவும் அக்கா தானே. இது பாருமா, அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அப்புறம் வளகாப்பு, பிரசவ செலவு, குழந்தை காது குத்து எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்ணணும்? சரி, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அதுக்காக நீ இப்படி கனி வா. வேணு வா. கனி இல்ல, உள்ள இருக்கப்பா. கூப்பிட்டுமா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் வரேன். கனி, என்ன வேணு? என்ன பண்ணிட்டு இருக்க? பிபிசிக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். சும்மா தானே இருக்க? கொஞ்சம் வீட்டுக்கு போய் அம்மா கூட இரு. அம்மாக்கு என்ன, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் சண்டை போட்டேன் அதான். எதுக்கு இப்படி சும்மா சும்மா அம்மா கிட்ட தகர? உன்னால போக முடியுமா முடியாதா? நீ போ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன் அம்மா பத்தி எங்களுக்கு தெரியாதா? இப்ப கூட என் பிள்ளை என்ன திட்டான்னு பெருமையா சொல்லும். நீ கிளம்பு. வேணும் வேணும் வேணும், நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் விட சொல்றேன். ஒரு வகையில வந்து காதலும் போனும் ஒண்ணு. எப்படி? சில நேரத்துல லைன் கிடைக்கும், சில நேரத்துல என்கேஜ் ஆயிடும், சில நேரத்துல ராங் நம்பராவும் மாறிடும். பிரேம், நீ ஒரு படிக்காத மேதன. வாழ்க வளர. என்னங்க இந்த நேரத்துல? நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
இதையும் வேணும், வேற வேலைன்னு சொன்னீங்களே, இதானா? ஆமாங்க, நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் பேங்க்லன்னு எல்லாரும் குப்பை கொட்டுறாங்க, அப்புறம் யார் தான் ஆள்றது? நீங்கள் பீசா டவுன் வேலையை விட்டதுக்கு மட்டும்தான் நான் காரணம்னு நினச்சேன். நீங்கள் இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ ப்ளீஸ், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அந்த வேலையை விட இந்த வேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே முகமும் தேவையில்லை, முகமுடியும் தேவையில்லை. ஏன்னா இந்த குப்பையை போடுறவங்களுக்கு அல்றவ மூஞ்சி எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் சமாதானம் சொல்லிக்கலாம், ஆனால் என்னோட மனசாட்சிக்கு என்னால் சமாதானம் சொல்ல முடியல. தயவு செஞ்சு நீங்கள் பழையபடி அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நான் வேணா அந்த வேலையை விட்டுடுறேன் ப்ளீஸ். இல்லைங்க, மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறது தான் சந்தோஷம், சுதந்திரம். இப்போ நான் சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கேன். இது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நேற்று கூட ஒரு குழந்தை உங்களை தேடிக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்டுச்சு. இந்த முகத்தை யாரும் தேட மாட்டாங்க, இந்த முகத்தை தான் தேடுவாங்க. ஏன் பாண்டி, நானாவது ஃபோனில் தான் கரெக்ட் பண்ணேன், இவன் நேர்லேயே கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுறானே. எல்லாரையும் ஒன்ன மாதிரியே நினைக்காதரா. வேணும், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வா. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என் வீடு இங்கே தான், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே. சாரி, நாங்கள் வீடெல்லாம் கூட்டுறது இல்லை, ஒன்லி ஸ்ட்ரீட்ஸ் தான். விளையாட்டுக்கு சொன்னேன், வரேங்க, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. வேணும், யார் அந்த பொண்ணு? விடுங்க பாண்டியன், பழைய குப்பையெல்லாம் கிளறிக்கிட்டு. ஏ ஜோதி முருகா, வண்டியை விடு. ஏ மாமே, பாஸ்ட் புட்டா நிப்பாட்டு. மா கிளம்புறமா. சரி. ஏய் என்னடி பாத்தியா, மறந்துட்ட. என்ன? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சொன்னல. ஐயோ மறந்துட்ட, சாரி சாரி. ஹாப்பி பர்த்டே. சாரி, கோச்சிக்காத, நான் கிளம்புறேன். உன் புள்ள தான் மறந்துட்டான், நீ அதை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு. கனி கனி, இந்தா ஹாப்பி பர்த்டே.
என்ன சொல்லி எடுத்துட்டப்பட அதையுத்தப்பட நீ பொண்ண இல்ல ஒரு பொம்மை கட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. நம்ம வேணு பத்தி தான். ஏ வேணுக்கு என்ன? அவ இப்ப முன்ன மாதிரி இல்ல, ஆளே மாறிட்டான். எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிறான். அவங்கிட்ட இப்பெல்லாம் பேசவே பயமா இருக்கு. நான் தான் வேணு எதுவா இருந்தாலும் குருசனா கேப்பான்னு அம்மா கூட்டந்தேன். அவன் தெளிவா ஒரு முடிவெடுத்து போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட தான் சொல்லணும். அவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணமா? என்ன குரு, நீ காது குத்து பத்தி பேசினால டென்ஷன் ஆகிறான். கல்யாணத்தை பத்தி பேச முடியுமா அவன்கிட்ட? அப்படின்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. மாம், அவன் வயசு பசங்க ஒண்ணு காதலிக்கிறாங்க இல்ல கல்யாணம் படிக்கிறாங்க, இதெல்லாத்தையும் வேணும் பாக்குறான்ல. இப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு அமையாம போயிடுமோன்னு அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் இப்படி வெறியோட இருக்கான்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான், குரு சொல்றது கரெக்ட்மா. அன்னைக்கு என் பொண்ணு கூட இதை பத்தி பேசினா. நீங்களே இந்த விஷயத்த பத்தி வேணுகிட்ட பேசி பாருங்க. அவனுக்குன்னு ஒரு துணை கிடைச்சா இப்ப இருக்கிற அந்த வேகம் குறைஞ்சிடும். ஒரு டைவர்ஷன் இருக்கும்ல. அப்ப பொண்ணு தேட வேண்டியதுதான். ஏமா, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராவது? என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா, அது அவன் மனசுக்கும் பிடிச்சா போதும். வேணும் அடிக்கடி பேசும்போது குரு சொல்லிச்சு குரு சொல்லிச்சுமா, அதே மாதிரி நானும் குரு சொல்லிச்சுன்னு சொல்லி இதை பத்தி பேசி பாக்குறேன். சரி, நான் கிளம்புறேன். சரி, அம்மா நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன். சரி. என்னடா ஏன் குரு, எல்லாருக்கும் ஐடியா சும்மா அள்ளி தெளிக்கிறிய, நீ ஏன் இன்னும் கிளம்ப முடியல குரு? பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். அரசியல்வாதிக்கு குழந்தை பிறந்தா இந்த நாட்டில் வேலை இருக்கு. அடுத்த தலைவர் பிறந்தாச்சும்மா, உனக்கே இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. என் பிள்ளைக்குன்னு ரொம்ப லேட் ஆகும், அதனாலதான். ரொம்ப நன்றி குரு. தேவையான என்னம்மா? நல்லா இருக்கியா கண்ணு? என்னம்மா, நான் என்னமோ துபாயில இருந்து லீவுக்கு அந்த மாதிரி கேக்குறேன். முந்தி எல்லாம் ஃபேக்டரி விட்டு நேரா வீட்டுக்கு வருவேன். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்போம். இப்போல்லாம் உன்ன பார்க்கவே முடியறது இல்ல. இந்த மாதிரி காலையில கொஞ்ச நேரம் பார்த்தாதான் உண்டு. என்னை விட்டு ரொம்ப விலகி போன மாதிரி இருக்கு. அம்மா ஏமா இப்படி பேசுற? இப்போ கூட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, என்ன வேணும் சொல்லு. நீ கத்த கூடாது. சரி சொல்லு. இல்ல, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. அது சரி, ஐயர் வீட்டுல பிறந்தாலும் பரவாயில்ல, பூனல் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது கூட முடியாது. பாத்தியா, கோவப்படலம்மா, உண்மையாதான் சொல்றேன். எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்? ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும். அது பாட்டுக்கு நடக்கும் போது நடக்கட்டுமே. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு இருக்கேன். இப்ப கல்யாணம் அது இதுன்னு செலவு பண்ணிட்டா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுவும் இல்லாம என்னை யாருமா கட்டிக்குவா? இப்ப எல்லாம் டிவில விஜய் அஜித் சூர்யான் பார்த்து வளர்ந்துட்டு இருக்காங்க, என்னை பார்த்தா யாருமா ஒத்துக்குவா? எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லப்பா, மனசு மட்டும் பாக்குறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. யாரு? நான் சொன்னா நீ கோச்சு கூடாது. ஓ
பொண்ணெல்லாம் ரெடியா? ஆ, நீ சரின்னு சொல்லு, நான் போய் பேசி பார்க்கறேன். பொண்ணு யாரு? ஐஸ்வர்யராயா? அது நம்ம கண்ணி. மா, என்னமா பேசுற நீ? ஏன் கண்ணு, அவளுக்கு என்ன குறைச்சல்? தங்கமான பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. நான் உன கேட்டேனா, நீயா முடி பண்ணிடுவியா? இப்போ நான் என்ன முடி பண்ண? நீ சரின்னு சொல்லு. வாழ்க்கை நான் முடி பண்ணோம். சரி, அப்போ மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லு. தெரியாம தான் கேக்குறேன். கனியோட அப்பா இதுக்கு ஒத்துக்குவாரா? அவருக்கு மட்டும் ஒரு பொண்ணை யாரு கட்டி கொடுக்கணும்னு ஆசை இருக்காதா? நீயே சொல்லு, உன் பொண்ணு இந்த மாதிரி ஒரு மூஞ்சி கட்டி கொடுப்பியா? அவங்க கிட்ட போய் கேக்குறேன் தானே சொன்னேன். நீ பேசுவ, அவங்க பழகின தோஷத்துக்காக நான் சுக்கா மறுத்துருவாங்க. போதும்மா, என்னால முடியல, என்னை விட்டுரு. நான் முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். அப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணு நானே செலக்ட் பண்ணிக்கணும். நான் தான் அதிகம் படிக்கல, நான் கட்டிக்க போற இல்லாத அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். இப்பெல்லாம் குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு அப்பா அம்மா கிராஜுவேட்டான்னு கேக்குறாங்க தெரியுமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு நாலாம் கிளாஸ் படிச்ச பொண்ணு போய் கட்டிக்கிறேன்னு கேக்குறீங்க. அதான் நீயே முடிவு பண்ணல, என்ன வேற யாரும் கட்டிக்க மாட்டாங்கன்னு. என்னப்பா இது, படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது அந்த காலம். இப்ப என்ன, அவ வந்து உன்கிட்ட சொன்னாலா உன் பிள்ளைக்கு நான் வாழ்க்கை தரேன்னு? இது பார் வேணு, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு, அனாவசியமா அந்த புள்ளைய பத்தி எதுவும் பேசாத. என்ன சொல்லிட்டேன்னு இந்த குதி குதிக்கிற, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் ஓவரா பேசுறேன், வரட்டேங்க. ஏய், அவளை ஏதாவது சொன்ன அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. இப்ப என்ன, உன்கிட்ட கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியே அவ இதுக்கு சமைச்சாலும் அது என் மேல இருக்க அனுதாபத்தால் தான் இருக்கும். இதை பாருமா, என்னை பார்த்து கேலியா சிரிக்கிறவங்களும் ஒண்ணுதான், என்ன பார்த்து அனுதாபம் வர்றவங்களும் ஒண்ணுதான். அன்புக்கும் அனுதாபத்துக்கும் வித்தியாசமே தெரியல உனக்கு. போக போ, தெரிஞ்சுப்பேன். சும்மா இந்த டிவி போதும், என்ன விட்டுரு. இனிமே நான் இதை பத்தி ஏதாவது பேசினா என்ன சிறப்பால அடி போ. ஒரு விஷயம் பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியாது வேணும். இன்னும் ஒரே ஒரு வாய்ச்சலாம் போதும்மா, சொன்னா கேக்கணும். போதும், வேணுங்க கூப்பிடவா. என்ன உங்க அப்பா வீட்டு ஓட்டுற உனக்கு தான் ஆகல, அப்புறம் கத்துற. இத கத்தாம குட் மார்னிங் சொல்லுவாங்க. உனக்கு எல்லாம் அவன் லைசன்ஸ் கொடுத்தான். ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஆல்ரெடி மூஞ்சி ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிருக்கு. ஏய், என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இந்த மூஞ்ச வச்சு. ஏய், என்னடா பேச சொல்லடி. ஏய், என்னடா ஏய்
என்னடா வேணும் லேட்டா வர? என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, அம்மா கூட ஒரு சின்ன சண்டை. சண்டையா? அம்மா கிட்ட என்னடா பிரச்சனை உனக்கு? இல்லை குரு, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன், திடீர்னு பக்கத்து வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அங்க ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டு பொம்பளை, தெரு பசங்க, பிச்சைக்காரன் எல்லாருக்கூடியும் சண்டை போட்டேன். தெருவே அசிங்கமாயிருச்சு. அதுக்கப்புறம் ரோட்ல ஒரு சண்டை, நாலஞ்சு பேரை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டேன். இப்ப நினைச்சா கூட ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாவம் அம்மா, இந்த மாதிரிலாம் நான் பேசினதே இல்லை. இப்ப என்ன உனக்கு, கனியை பிடிக்கலையா கல்யாணத்தை பிடிக்கலையா? எனக்கு இப்ப எதுவுமே வேணாம் குரு. சரி அதை விடு, சாயந்தரம் வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட சாரி சொல்லு. என்ன வேணு உனக்கு? போன் அம்மாவா தான் இருக்கும். நான் ஏதாவது ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருப்பேன்னு சமாதானப்படுத்த ஃபோன் பண்ணியிருக்கோம். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓ ஹலோ. அம்மா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி மயங்கிடுச்சு. அதான் உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப எப்படி இருக்கு? அக்கா டாக்டர் பேசிட்டு இருக்கு. அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வெளியே சொல்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்திருக்காங்க. பயப்பட வேண்டாம், யூ டு பெஸ்ட். டாக்டர் இதான் என் தம்பி. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நதிங் சீரியஸ், ஹார்ட்ல சின்ன பிளாக் இருக்கு, உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணனும். டாக்டர் கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும். உடனே பண்ணிடுங்க டாக்டர். டோன்ட் வரி, நாங்க அரேஞ்ச் பண்ணிடுறோம். டாக்டர் எஸ், நான் அம்மாவை பார்க்கலாமா? பார்க்கலாம், பட் அதிகம் பேசக்கூடாது. பார்த்துட்டு உடனே வெளியே வந்துருங்க. ஓகே. மன்னிச்சிருமா. எனக்கு ஆபரேஷன் வேணாம். பணத்தை ஆபரேஷனுக்கு வச்சுக்கோ. எனக்கு வேணாம். என்னம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, உன்னை விட அம்மா அதெல்லாம் முக்கியம். சொல்றது கேளு. அம்மா நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். என்ன வேணும், மொத்த பணத்தை எடுக்கிற?
மா, குரு, குரு, அம்மா, அம்மா உள்ள இருக்கா குரு? குரு, அம்மா பார்க்கல குரு, இடப்படு குரு. பாத்ரூம்ல வெண்ணி வச்சிட்டு இருக்கோம், கிச்சன்ல டிஃபன் பண்ணிட்டு இருக்கோம், ஹால்ல என் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கோம், சாமிக்கு விளக்கேத்திட்டு இருக்கோம், வீடு பூரா இருக்கும். இப்போ என் மனசு பூரா இருக்கு. ஒரு குழந்தை வளர்ந்து எவ்வளோ பெரிய ஆளானாலும் அதை கடைசி வரைக்கும் குழந்தையாவே பார்க்கறது அம்மா மட்டும்தானு குரு சொல்லிச்சு. நான் தான் கொடுப்பேன் இல்லாமல் அம்மாவை பாதிலேயே இழந்துட்டேன். அம்மாவுக்கு பிள்ளைய நல்லா தான் இருந்தேன், திடீர்னு வேற ஒரு மூஞ்சிக்கு ஆசைப்பட்டு எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு கடைசி காலத்தில் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்படிலாம் சொல்லாத வேணும். அம்மா ஒரு நாள் சொல்லிச்சு, ஒரு விஷயம் பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு. அம்மாவோட அருமை எனக்கு இப்போதான் தெரியுது. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். அக்கா, நான் கிளம்புறேக்கா, எனக்கு ரிஹர்சலுக்கு டைம் ஆச்சு. கனி, அப்பப்போ வந்து பார்த்துக்கம்மா. நல்ல பாய் குருசிய சாப்பிட்டு வளர்ந்த புள்ள. சரிக்கா. தெரியும், இத்தனை வருஷமா என்ன பார்த்து முகம் சொல்லிக்காம பழகுன நீ, கனி, குரு, சரவணன், ஜெகன், இப்படி எவ்வளவு பேர் இருக்கீங்க. என்ன தெரியாதவங்களுக்காக நான் ஆபரேஷன் பண்ணிட்டு என்ன தெரிஞ்சவங்களை எல்லாம் இழந்துருணும்னு பயமா இருக்கு. கனி கூட அன்னைக்கு திட்டுச்சு,
வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்க்கையில் எதையும் தேடாதேன்னு. அன்னைக்கு புரியல, அம்மா செத்து போய் புரிய வச்சிருச்சு. இது அம்மா நெஸ்ட் மூஞ்சி, நான் இதோடய வாழ்ந்துட்டு போறேனே. அதையும் செஞ்சிட்டா போதும். வர வேணு, உடம்பு பார்த்துக்க. எங்க போற கனி? ரியாசலுக்கு. நானும் உன் கூட வரட்டுமா? வா வேணு. கனி, நான் உன் கூடவே வரட்டுமா? வைக்கிறாய் நேசவலை, நெய்து வைக்கிறாய் வந்தேன் வெண்ணே.
பாப்பமானதா சொல் தோழி.